அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைய இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இனிய அன்பு மாலை வணக்கங்கள். இது நவீந்தரும் நூல் நயத்தின் 58வது நிகழ்வு. வள்ளுவம் ஐயா சுப மாணிக்கம் அவர்களின் சிறப்பு தொடரில் இது 7வது நிகழ்வு. இன்றைய தினம் அமைய போகும் அத்தியாயம் 6வது அத்தியாயம், அதாவது அறிவு பிறப்பு. இது என்ன அறிவு பிறப்பு? அப்படியானால் அறிவில்லா பிறப்பு ஒன்று உண்டா என்ற சந்தேகம் எழுகிறது, என்ற வினா எழுகிறது. அகிரிணி பொருள்களை அறிவில்லா பிறப்பு என சொல்லலாமா? அதுவும் தெரியவில்லை. எதை வைத்துக் கொண்டு இந்த அத்தியாயத்தின் தலைப்பை ஐயா எழுதினார்கள், என்னென்ன கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் என்ற ஆவலில் நாம் அனைவரும் இன்று இணைந்துள்ளோம். இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு தொகுத்து அளிப்பதற்காக இன்று நம்மிடையே நயவரை வழங்க வந்துள்ளவர் மருத்துவர் கார்த்தி சுப்பிரமணியம் அவர்கள். அறிவு பிறப்பு பற்றி ஒரு குழந்தை நல மருத்துவரே நமக்கு பிறப்பு பற்றி சொல்லப் போகிறார். அது மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து இன்னொரு மருத்துவரும் ஐயா சுப திருப்பதி ஐயா அவர்களும் ஐயாவின் நோக்கில் இதில் என்னென்ன கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை பற்றி விளக்க உள்ளார். இவ்விருவரையும் மூன்று அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது, இன்றைய கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, அடுத்து நயவரையாளரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் சொல்ல அழைக்கிறேன். மிக நன்றிங்க, மிக நன்றி. இன்று நம்ம 58வது நிகழ்வில் இருக்கிறோம். இன்று நாம் அறிவு பிறப்பு குறித்து வாசுபவர் அவர்கள் தங்களுடைய நூலில் விவரித்ததை பற்றி என்ன இருக்கிறோம் அந்த பேச்சை வழங்குவதற்காக மருத்துவர் சுப்பிரமணியம் கார்த்தி அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள். இவர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். சோமனூர் என்னும் ஊரை சார்ந்தவர். 12ஆம் வகுப்பு வரை தமிழிலேயே பயின்றதை பெருமையாக தன்னை பற்றி கூறிக்கொள்கிறார். தஞ்சை மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ படிப்பை முடித்திருக்கிறார். அதன் பிறகு அடுத்த கட்டமாக ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் சிறப்பு மருத்துவம் சிறப்பு பயிற்சி பெற்றார். அதனுடைய சுற்றம் மற்றும் உறவினர்களாலேயே நண்பர்களாலேயே அதை தன்னால் படிக்க இயன்றது என்று அவர்களுக்கும் செய்நன்றி பாராட்டுகிறார். சென்னை SRM மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நலத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்த அனுபவம் உண்டு. 2012 ஆண்டுகளாக ஈரோடு மாவட்டத்தில் குழந்தைகள் நலம் மற்றும் பொதுநல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தமிழையும் மருத்துவத்தையும் இரு கண்களாக கொண்டு பிணிதணிக்கும் பணிபுரியும் தமிழ் மருத்துவர் என்று தன் பெருமையுடன் குறிப்பிடுகிறார். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது தமிழாசிரியர்கள் திரு ராசா அவர்களும் திரு குமாரசாமி அவர்களும் இவர் தமிழ் ஆர்வம் கொண்டதற்கான காரணங்களை கூறுகிறார். தன்னுடைய மக்கட்செல்வங்களுக்கும் கபிலன் நறுமுகு என்ற அருமையான தமிழ் பெயர்களை இட்டு வைத்திருக்கிறார். கல்லூரியிலும் தமிழ் மன்ற செயலாளர் பணிந்து கொண்டிருக்கிறார். இளம் வயதிலிருந்தே தமிழ் மீது பெரும் ஆர்வம் கொண்டு இருந்து வருபவர். உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் ஆர்வத்தை ஓங்கி வளர்ச்சி செய்கின்றது இணைய உலகம். முத்தமிழுக்கு அடுத்து 4ஆம் தமிழாக விளங்கும் இணையத்தமிழை முன்னெடுக்க முயலும் தமிழ் மாணவர் என்று தன்னை கூறிக்கொண்டு பெருமையோடு தமிழ் படித்து வருகிறார். அவரை வரவேற்று வணங்கி அறிவு பிறப்பு குறித்து உரை வழங்குமாறு அழைக்கிறேன். ஐயா வருக. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற திருமந்திர பாடலினுடைய மைய கருத்தை ஒட்டி இன்றைய அறிவு பிறப்பு என்கின்ற இந்த பேச்சு அமைய போகின்றது. இந்த அறிவு பிறப்பு என்கின்ற தலைப்பு வள்ளுவம்
நூல் திரு வா சுப மாணிக்கனார் அவர்கள் வள்ளுவரை மனதில் கொண்டு மக்களை முன்னில் வைத்து கற்பனையாக ஆற்றிய சொற்பொழிவுகளின் தொகுப்பே ஆயினும் இது வள்ளுவம் என்ற மொத்த தொகுப்பில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த வகையில் பயனுள்ள வகையில் அமையும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு களஞ்சியம் என்றே கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு தலைப்பில் அடியேனுக்கு உரையாற்றுவதற்காக ஒரு நல்வாய்ப்பை அளித்து கொடுத்த நவில்துரும் நூல் நயம் ஒருங்கிணைப்பாளர்கள் வள்ளுவர் குரல் குடும்பம், திரு சி ராஜேந்திரன் ஐயா, திருப்பதி அண்ணன் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றியுடையவன். இப்பொழுது இந்த 5 சொற்பொழிவுகள் நடந்து முடிந்துவிட்டன. இது 6 சொற்பொழிவு. இந்த 6 சொற்பொழிவு நடப்பதற்கு முன்னால் ஐயா திரு சுப மாணிக்கனார் வாசுப மாணிக்கனார் அவர்கள் இன்றைய நிலையில் என்ன நடக்கின்றது என்பதை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றார். அதாவது சொல் வேறு செயல் வேறு என்கிற எண்ணமும் செயலும் பரவலாக பரவி கிடக்கின்றது என்கிறார் வள்ளுவரும். கனவினும் இன்னாது மண்ணோ சொல் வேறு வினைவேறு பட்டார் தொடர்பு என்று சொல்கின்றார். இன்றைய நிலையில் திருக்குறளை பேசுபவர்கள் திருக்குறளை சொல்லாற்றுபவர்களுடைய உள்நோக்கம் அதாவது உட்கிடை என்று அமர்ந்து பார்த்தால் மேடை பேச்சின் பொருட்டாகவோ தேர்வில் மதிப்பெண் பெறுவதற்காகவோ இலக்கண அறிவிற்காகவோ இலக்கிய அறிவிற்காகவோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு திருக்குறளை தெரியாவிட்டால் அது ஒரு இழிவு என்ற கருதுபொருளுக்காகவோ வேறு பல வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கின்ற காரணங்களுக்காகவோ திருக்குறள் பயிலப்படுகின்றது. மேலும் அயல்மொழிகளின் வழியாகவும் திருக்குறளை படித்து அதன் மூலம் திருக்குறளை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்பவர்களும் உள்ளனர். எது எப்படி ஆகிலும் திருக்குறளை ஒருவரியேனும் கற்றுக்கொண்டால் அது மிகுந்த நன்மை பயக்கும் என்று வாசுப மாணிக்கனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எவ்வளவு என்ன பயன் கருதி திருக்குறளை கற்றாலும் அதனுடைய முதற்பயன் அதனுடைய மைய கருத்து என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி ஒரு பசுவினுடைய முதற்பயன் பால் தருதலோ, எப்படி ஒரு சோற்றினுடைய முதற்பயன் பசி நீக்குதலோ, எப்படி ஒரு உடையினுடைய முதற்பயன் அற்றம் காப்பதோ, அதற்போல திருக்குறளினுடைய முதற்பயன் பொய்யாத தூய செயல் என்று சொல்கிறார். திருக்குறளை கற்பதன் மூலமாக நம்முடைய அக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருத்தமே முதன்மையானது. பிறகு அதன் மூலம் அந்த கல்வியின் மூலம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இரண்டாம் தரப்பட்டவையே என்று ஆணித்தரமாக சொல்கின்றார். இப்பொழுது கடந்த 5 நாட்களாக நடந்த ஒவ்வொரு தலைப்பு சான்றாக வள்ளுவர் நெஞ்சம், பலநிலையறம் போன்ற 5 தலைப்புகளினுடைய மைய கருத்தை அடிக்கோடிட்டு சொல்லிய பிறகு நாம் இந்த தலைப்பிற்குள் முறையாக நுழையலாம். முதல் நாளினுடைய மைய கருத்து என்னவென்றால் செயலே வள்ளுவம். சொல் வேறு செயல் வேறு என்று இருக்கக்கூடாது. செயல்தான் வள்ளுவம் என்பது முதல் நாளினுடைய அடிப்படை கருத்து. இரண்டாம் நாளினுடைய அடிப்படை கருத்து தனி மனிதனின் அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் நெஞ்ச தூய்மையே முக்கியமானது. திருக்குறளுக்கு வந்து பொதுமை வந்து நிலைக்களம் அல்ல, நிலைக்களம் அன்று. திருக்குறளுக்கு நிலைக்களம் மக்களினுடைய மனம்தான். மக்கள் பல வகைப்பட்டனர். ஆகவே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நெஞ்ச தூய்மையே இங்கு கருதுபொருள் என்று சொல்ல வருகிறது இரண்டாம் நாள். மூன்றாம் நாளினுடைய மைய கருத்து பொருளை ஈட்ட வேண்டும், அந்த ஈட்டுகின்ற நெறி தூயதாக இருக்க வேண்டும். இது மூன்றாம் நாளினுடைய மைய கருத்து. நான்காம் நாளினுடைய மைய கருத்து அறத்தான் வருவதே இன்பம் என்பதும் பசி என்னும் தீராப்பிணியை நீக்குவதற்கு பொருட்டு நாம் அனைவரும் ஈகை செய்ய முன்வர வேண்டும் என்பதும் நான்காம் நாளினுடைய மைய கருத்து. ஐந்தாம் நாளினுடைய மைய கருத்து முயற்சி வினையே உயிர்நிலை, முயற்சி கலந்த வினையே நம்முடைய வாழ்வினுடைய உயிர்நிலை என்று கூற வருகின்றது 5 நாளினுடைய கருத்து. இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு
நம்முடைய வாழ்க்கைக்கு ரெலவன்ஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்து வருகின்ற அறத்தை கூறுவதே வள்ளுவம். நடைமுறைக்கு ஒத்து வராத விடயங்களை எல்லளவும் எல்லின் முனையளவும் கூற வருவது வள்ளுவம் அன்று என்பதை மனதில் நிறுத்தி நாம் இந்த அறிவு பிறப்பு என்னும் தலைப்பிற்குள் செல்வோம். அறிவு பிறப்பு என்ற தலைப்பை அண்ணன் திருப்பதி அவர்கள் எனக்கு மொழிந்த பொழுது முற்றிலும் அது எனக்கு புதியதாக, புதிய ஒரு கருத்தாக்கமாக இருந்தது. அதை உள்வாங்கிக் கொண்டு படிப்பதற்கு முன் அறிவு பிறப்பு என்று இரண்டு சொற்களையும் நான் தனித்தனியே பகுத்து வகுத்து பார்த்தேன். அறிவு என்றவுடன் அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரம் உள்ளது, அதில் 10 குறள்கள் உள்ளன. அதில் அறிவு என்றால் என்ன, அறிவினுடைய பண்பு என்ன, அறிவு எது செய்யும், அறிவு எது செய்யாது, அறிவுடையவர்களினுடைய மேன்மை என்ன, அறிவுடைய அறிவில்லாதவர்களுடைய மேன்மை என்ன என்பது போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டேன். பிறகு பிறப்பு என்ற சொல்லை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பிறப்பு மட்டும் பிறப்பல்ல, பிறப்பு என்றாலே வந்து பிறந்தது முதல் இந்த பூவுலக வாழ்க்கை பயணம் முழுவதுமே, இந்த வாழ்க்கை பயணம் முழுவதையுமே வந்து பிறப்பு என்றே நாம் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மனித பிறப்பு என்பது அறிவு பிறப்பு. மனிதன் என்ற ஒரு இனம் வந்து அறிவை உள்ளடக்கிய ஒரு இனம் என்பதை நிறுவி அதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை எளிமையாகவும் இன்பமாகவும் வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நிறுவுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அறிவு பிறப்பு என்கிற தலைப்பு. இதில் முதலாக மக்கட்பேறு என்கிற அதிகாரத்தில் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்று சொல்கின்றார். இதில் யாம் என்ற சொல் வந்து இந்த குறளை போலவே இன்னும் 2-3 இடங்கள் யாம் மெய்யா கண்டவற்றுள் யாம் இறப்பன் இது போன்று சொல்கிறார். அந்த யாம் என்ற சொல்லும் பொழுது தன்னுடைய பணிவை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அதன் மூலம் தன்னுடைய முன்னோர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட அறிவையும் வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது அறிவறிந்து என்கிற சொல்லை நாம் உற்று நோக்க வேண்டும். பிறப்பிலே அறிவுடைய பிறப்பு, அறிவில்லாத பிறப்பு என்று எதுவும் இல்லை. சான்றாக இப்பொழுது நம்முடைய வழக்காடு மொழியிலேயே, ஏனுங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதுங்களாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சுருன்னு கோபம் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது, அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சுருன்னு கோபம் வரும். அது இல்லாம ஏனுங்க இப்படி அறிவு கெட்டதனமா ஏதாவது பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அறிவு இருக்குது அது கெட்டு போனதுனாலதான் வந்து செய்யத்தகாத செயல் செய்யறோம். அப்ப அறிவு இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு தர்க்கரீதியிலே வந்து நமக்கு புரிகின்றது. இதில் அறிவு இருக்கிறது இல்லை என்பது ஆளப்படுகின்றதா அல்லது ஆளப்படவில்லையா என்பதை தான் இங்கே நாம் உணர வேண்டும். அறிவை அறிதல், அறிவு என்கிறது என்கிற பதத்தை நாம் உணர வேண்டும். அதை முறைப்படி செலுத்துவதற்கு அதை முறைப்படி அடக்கி ஆள வேண்டும். அந்த ஆளப்படாத அறிவு அதுதான் அறிவீனம், ஆளப்படுகின்ற அறிவு அதுதான் பலம் என்பதை இந்த குறள் வாயிலாக நாம் உணர வேண்டும். இதற்கு பரிமேலழகர் உள்ளிட்ட சில உரையாசிரியர்களினுடைய உரையில் ஏற்படக்கூடிய சில துறைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவு என்பது மக்கள் இனம் அனைவருக்கும் புதுமையானது, ஆனால் அந்த அறிவு ஒவ்வொருவருக்கும் ஒரே குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு வயிற்று குழந்தைகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மத்தியிலும் அந்த அறிவினுடைய வகை, அறிவினுடைய திறம், அறிவினுடைய வீச்சு, அறிவினுடைய செறிவு மாற்றத்திற்கு உரியது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் அறிவு சுத்தமாக இல்லாத பிறப்பு யாருமே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாது, சாதி வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, குழு வேறுபாடு கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட பால், குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட குழுவிற்குத்தான் அதிகமான அறிவு உண்டு என்று எண்ணுதல் குறுகிய மனப்பான்மை ஆகும். ஆனால் எல்லோருக்கும் அறிவு உண்டு, ஆனால் ஒவ்வொருவரும் அடையக்கூடிய உயரங்கள் வேறு வேறாக உள்ளனவே. அதற்கு காரணம் அவரவருக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலை துணை, அதை ஒன்று அதுவாக அமைதல், இன்னொன்று நாமே உருவாக்கி கொள்ளுதல். அந்த முறையான சூழ்நிலை அமைய பெற்றால் அல்லது நாமே உருவாக்கி கொண்டால் நல்ல பயன்கள் விளைகின்றன. இந்த அறிவறிந்து என்ற அறிவறிந்த மக்கட்பேறு என்ற சொல்லை வந்து சில பேர் அறிவு அறியாத மக்கட்பேறு
அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி கேட்கலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மற்றொரு திருக்குறளை ஐயா குறிப்பிடுகின்றார். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. அதாவது உட்பகை என்ற ஒன்று இருந்தாலே அது வந்து பால் செய்யும். அதை போலவே கொல்குறும்பு வேந்து அழைக்கும். பால் செய்யாத உட்பகையும் வேந்து அழைக்காத கொல்குறும்பும் இல்லை. அதே போலவே பெருதற்கரிய பேறுகளிலேயே மக்கட்பேறுதான் மிகச்சிறந்த பேறு. அந்த இயல்பான மக்களினுடைய பண்பு நலனே என்னவென்றால், அறிய வேண்டுமனவற்றை உணர்ந்து அறிந்து அந்த அறிவை முறையாக அடக்கி செலுத்தி நன்மை பெறுதலே. ஆகவே அனைத்து மனித பிறப்பிற்கும், அதை ஐயாவினுடைய அதே சொற்களில் சொல்ல போனால், ஞாலத்து எப்பகுதி கண்ணும் பிறக்கும் மக்கள் அனைவருக்கும் அறிவு என்பது இயல்பாகவே அமையப்பெற்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இல்லறத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நிறைய செல்வங்கள் வாய்க்கப்பெற்றாலும், அந்த செல்வங்களில் தலை சிறந்து விளங்கக்கூடிய செல்வம் மக்கட்செல்வம். ஏனென்றால் மக்கட்செல்வத்திற்குத்தான் இயல்பாகவே அறிவு என்கிற உள்ளீடு இயல்பாகவே அமையப் பெறுகின்றது. அந்த மக்கட்செல்வம் தான் தன்னை உள்நோக்கி பார்க்கக்கூடிய, உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய, பெற்றோரை உற்று நோக்கக்கூடிய, சக உயிரினங்களை உற்று நோக்கக்கூடிய அந்த ஈகையும் கருணையும் அருளும் இரக்கமும் உடைய அந்த அதற்கு பற்றுக்கோடாகிய அறிவை உடைய பிறப்பு மக்கட்பிறப்பு. ஆகவே ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வகையான செல்வங்கள் பெற்றாலும் மக்கட்செல்வமே தலையாய செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் மெய்தீண்டல் உடக்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று ஒரு திருக்குறள் உண்டு. பெற்றோருக்கு வந்து அவங்களுடைய குழந்தை வந்து அவர்களை தொடும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பம் உடற்கு இன்பம். குழந்தைகளினுடைய சொற்களை கேட்டல் அவந்த பெற்றோருக்கு இன்பம். ஆனால் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதில் பெற்றோருக்கு இன்பம் தரக்கூடிய உடற்கின்பமும் செவிக்கின்பமும் தாண்டி மண்ணுயிர் எல்லாவற்றிற்கும் இன்பம் தருவது எது? இந்த தலைமுறையை விட அடுத்த தலைமுறை அறிவுடைய தலைமுறையாக இருக்க வேண்டும். அந்த அறிவினுடைய பயன் என்ன? அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஆகவே அறிவு என்பது இயல்பாகவே மனித பிறப்பிற்கு வாய்த்துள்ள ஒரு பொருள், அருட்கொடை என்று கொள்ளலாம். இப்பொழுது உடற்குறை பிறக்கும் பொழுதே ஏற்படக்கூடிய உடற்குறை என்பது அறிவுக்குறை ஆகாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். வள்ளுவர் குறிப்பிடுவதையே வந்து வள்ளுவர் வாசுப மாணிக்கனார் அவர்களும் குறிப்பிடுகின்றார். இதில் எந்த இடத்திலும் உடற்குறை உடையவர்கள் இறந்து, அதாவது பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரியவர்கள் என்பதை வள்ளுவரோ வாசுப மாணிக்கம் ஐயாவோ குறிப்பிடவில்லை. உள்ளதை கொண்டு இல்லதை நிரப்பிக் கொள்ளுதல் மனிதனுடைய இயல்பு. ஆகவே உடற்குறை என்பது அறிவுக்குறை ஆகாது. பிறக்கும் பொழுது நமக்கு நாம் விரும்பியோ விரும்பாமலோ சில பற்றுகள் சில தொடர்புகள் நமக்கு ஏற்படும். சான்றாக, இவன் இந்த ஊரினன், இவன் இந்த நாட்டினன், இவன் இந்த மொழியை தாய்மொழியாக உடையவன், இந்த அதாவது பிறக்கும் பொழுதே அமையக்கூடிய அமைவுகள், இதை வைத்து கொண்டு ஒருவருக்கும் இன்னொரு குழுவிற்கும் இடையே வேறுபாடு கற்பித்தலை இகல் என்று சொல்கிறார்கள். இகல் என்றால் மாறுபடுதல், மாறுபடும் இயல்புடையது என்று சொல்கிறார்கள். அதாவது பிறப்பு நம்முடைய விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி நம்முடைய பிறப்போடு அமைந்த அமைவுகளை வைத்து கொண்டு வேறுபாடு மாறுபாடு கற்பித்தலை இகல் என்று சொல்கின்றனர். இகல் என்பதற்கு சற்று ஒட்டிய இருக்கக்கூடிய இன்னொரு பதம் பகல். பகல் என்பது அதுவும் பிரித்தல் தான். ஆனால் இது வந்து இவன் என்னை இகழ்ந்தான், இவன் என்னை சினந்தான், இவன் என்னை வெக்கினான், இவன் என் முறை பிறழ்ந்தான் போன்ற செயல்களால் ஏற்படக்கூடிய பிரிப்பு. இந்த செயல்களுக்கு எதிரான செயல்கள், அன்பு காட்டுதல், கருணை காட்டுதல், ஈகை உணர்வு காட்டுதல் போன்ற செயல்களை செய்யும் பொழுது பகலினால் ஏற்படக்கூடிய அந்த தாழ்வு நிலை வந்து மாறிவிடுகின்றது. ஆனால் பிறப்பினால் ஏற்படக்கூடிய இந்த மொழியினன், இந்த நாட்டினன், இதன் காரணமாக நாம் யாரையும்
இகழவும் கூடாது, இகழுதலும் கூடாது, புகழவும் கூடாது. ஏன்னா அந்த நாட்டில் பிறப்பதற்கும் அந்த தாய்மொழியை தாய்மொழியாக கொள்வதற்கும் அவன் எந்த ஒரு வினையுமே எந்த ஒரு முயற்சியுமே செய்யவில்லை. அதே போலத்தான் உடற்குறை என்பது நாம் நம்மால் நம்முடைய குறை எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் உடற்குறை உடையவர்கள் முழு மக்களை விட, முழு மக்கள் என்றால் வந்து இங்கே சொல்லக்கூடியது உறுப்பு குறைபாடு இல்லாத மக்களை காட்டிலும் மெய்குறை மக்கள் அவர்கள் அவர்களுடைய வீரியமும் அவர்களுடைய காரியமும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்மிடம் இது இல்லை என்பதை உணர்ந்து உள்ளதை கொண்டு இல்லதை நிரப்பிக் கொள்ளும் ஆர்வமும் வேட்கையும் வெறியும் அவர்களிடம் மிகுந்து காணப்படும். முழு மக்களை காட்டிலும் மெய்குறை மக்கள் அவர்களிடையே வந்து சுறுசுறுப்பும் அறிவோட்டமும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே உடற்குறை உடைய மக்களை இழிவாக எண்ணுதல் கூடாது. அதையே வந்து உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னாருடைத்து என்று சொல்கிறார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னாருடைத்து என்று சொல்கிறார். மேலும் பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. இந்த குறள் மிக மிக முக்கியமான குறள். இதில் பொறி என்ற ஒரு சொல் இருக்கின்றது அல்லவா, இந்த பொறி என்ற ஒரு சொல் இயந்திரம் என்ற ஒரு பொருளை தரும், கருவி என்ற பொருளை தரும், உறுப்பு என்ற பொருளை தரும், விதிப்பயன் என்ற பொருளையும் தரும். எனக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த கருவிகள்லாம் இருந்திருந்ததுன்னா நான் நல்லா பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு இந்த உறுப்பெல்லாம் வந்து நல்லபடியா இருந்ததுன்னா நான் இதை விட நல்லா சிறப்பா இருந்திருப்பேன், எனக்கு இந்த இந்த விதிப்பயன் இப்படி இருந்ததுனால என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையது அன்று. அறிவறிந்து, மீண்டும் நம்ம முதல்ல சொன்ன அதே திருக்குறளில் இருக்கக்கூடிய அதே சொல், அறிவறிந்து அறிவை உணர்ந்து அதை அடக்கி அதை முறைப்படியாக நட்பயன் நோக்கி செலுத்தக்கூடிய ஆழ்வினை முயற்சி, அது இல்லாமல் இருத்தல் தான் பழி. மற்றபடி இந்த உறுப்பு குறைபாடு அல்லது நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைபாடு, முன்னோர்களால் மரபு வழியாக வரக்கூடிய சொத்து குறைபாடு, இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே அன்று என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் கருதக்கூடிய கருதுகுறள்கள் பிரிவு இல்லாத இயற்கை நலங்கள். அதாவது இப்போ பொருள் எடுத்துக்கொண்டால் பணம் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு நீங்கிவிடும், நமக்கு வரும், அது பிரியக்கூடிய இயற்கை நலம். ஆனால் பிரிவே இல்லாத இயற்கை நலங்கள் என்று சில உள்ளன. சான்றாக முயற்சி, கல்வி, அறிவு, ஊக்கம், இவையெல்லாம் வந்து நம்மை விட்டு பிரியாத இயற்கை நலங்கள். இவை இத்தகைய இயற்கை நலங்கள் என்று உணர்வதற்கே ஓர் அறிவு வேண்டும். அத்தகைய அறிவை நமக்கு இறைவன் இந்த மனித பிறப்பின் மூலமாக கொடுத்துள்ளார். சான்றாக ஒழுக்கம், ஒழுக்கம் ஒழுக்கம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் நமக்கு நிறைந்த நன்மையை தருவதால் உயிரை விடவும் மிகவும் உயர்ந்த பொருளாக அதை போற்றி காக்க வேண்டும். கல்வி, கல்வியை எடுத்துக்கொண்டால் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. என்றைக்கும் கேடு வராத மிகப்பெரிய செல்வம் கல்விதான். அதை போல மிகச்சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. முயற்சி, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அறிய வேண்டுமானவற்றை அறிந்து முயற்சி செய்தால் அது நமக்கு திருவினை செல்வத்தை மேன்மையை தரும். அந்த ஆழ்வினை இல்லை என்றால் அது நமக்கு இன்மையை தரும், அறிவின்மை இன்மையை தரும். ஊக்கம் என்பதும் மிகவும் ஊக்கம் உடைமை உடைமை என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே நம்மை விட்டு பிரியாத இயற்கை நலங்களாகிய முயற்சி, கல்வி, ஊக்கம், இது போன்ற இயற்கை நலங்களை நம்மை விட்டு பிரிய நம்மை இருக்கின்றன என்பதை உணர்ந்து நம்மை விட்டு பிரியாமல் காத்து கொள்வதற்கும் அறிவு என்பது வேண்டும். அறிவுடைமையினுடைய இறுதி குறள் 430வது குறள், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். இதை வந்து இரண்டு வகையிலும் இந்த குறள் பொருத்தமுடையது என்று ஆசிரியர் கூறுகின்றார். ஒன்று விதி என்ற வகையிலும், இன்னொன்று மறை என்கிற வகையிலும். விதி என்றால் சார் ரூல், அது வந்து அறிவு இருக்குதா உனக்கு எல்லாமே இருக்கு, அறிவில்லையா உனக்கு எதுவுமே என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இது வந்து விதி. மறை என்றால் அதனுடைய மறைபொருள் என்னவென்றால் அறிவு என்ற ஒன்று இருந்துவிட்டால் அதன் மூலமாக ஒழுக்கம், முயற்சி, கல்வி, ஊக்கம் அனைத்தையும் பெற்றுவிடலாம். அதன் மூலம் பொருளை பெற்றுவிடலாம், பொருளோடு அன்போடு சேர்ந்து அருளையும் பெற்றுவிடலாம். அறிவு என்ற எது ஒன்று இல்லை என்றால்
அறிவு இல்லாத சமயத்தில் நாம் மேலே சொன்ன முயற்சி, கல்வி, ஊக்கம், ஒழுக்கம் எதையும் பெற முடியாது. அன்பையும் பெற, பொருளையும் பெற முடியாது, அருளையும் பெற இயலாது. ஆகவே அறிவு இல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை இந்த குறள் உணர்த்துகின்றது. அடுத்ததாக, உடம்புக்கு எல்லோருக்கும் உடம்பு வாய்த்திருக்கின்றது. ஒவ்வொருத்தருடைய உடம்புவாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அவரவர்களுடைய தேவையை பொறுத்து, அவரவர்களுடைய நோக்கத்தை பொறுத்து உடம்பை நாம் பயிற்சி செய்து கொள்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை, நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். உடம்புக்கு பயிற்சி போல நமக்கு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவிற்கு நாம் அதை ஆட்சி செய்தல் வேண்டும். உடம்புக்கு பயிற்சி, அறிவுக்கு ஆட்சி என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்வம் இல்லாத ஒருவன் செல்வம் தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்து செல்வத்தை, பொருளை ஈட்டி பெற்றுக் கொள்வது போல அறிவு குறைந்த நிலையை உணர்ந்து விட்டால் அதை கல்வி என்கின்ற பொருளின் துணையோடு மீண்டும் பெற்றுக்கொள்ள இயலும் என்று உறுதியாக நம்புங்கள் என்று ஆசிரியர் நம்மை வலிந்து கேட்டுக்கொள்கின்றார். ஆகவே அறிவு என்பதை கல்வி என்ற ஒரு துணையோடு சேர்த்து பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள் என்று சொல்கின்றார். அறிவிலே நான் முன்பே குறிப்பிட்டது போல அறிவிலே வகை, வெவ்வேறு வகை உண்டு. அறிவிலே தரம் உண்டு, அறிவிலே செறிவு உண்டு, அது அறிவிலே வீச்சு உண்டு. ஒவ்வொரு ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைகள் மத்தியிலும் இந்த வேறுபாடு நாம் கண்கூடாக காணக்கூடியது. அப்படி வேறுபட்ட மனிதர்களுக்கு ஒரே ஒரு அறத்தை மட்டுமே சொல்லக்கூடியது நோக்கம் எடுபடாது என்பதை தெளிவாக உணர்ந்த வள்ளுவர் என்ன செய்கின்றார்? மற்ற நீதி நூல்களைப் போல பொய் சொல்லாதே, பொறாமைப்படாதே, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று ஒற்றை வரியில் சொல்லாமல் அதிகாரம் தலைப்பிற்கு 10 குறள் யாத்துள்ளார். ஏன் அதை 10 விதமாக சொன்னாலாவது இவனுக்கு இவனுடைய மனதை கவ்வாதா, இவனுடைய மூளையில் சென்று சேராதா என்ற அவரவர் நிலைக்கு ஒப்ப நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அவர் நடையினை மாற்றி மாற்றி சொல்கின்றார். அந்த அறிவுப்பன்மைக்கு ஒப்ப நடைப்பன்மை எடுத்து இயம்புகின்றார். இதில் பல நடைகள் உள்ளன. இனிய நடை, இன்னா நடை, இயல்பு நடை, சுடுநடை, அழகு நடை, நோய் நடை, இசை நடை, வசை நடை என்று. இனிய நடை என்று சொன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி செல்வம் கிடைக்கலையா தம்பி, சரி போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, இது வந்து இனிய நடை. இன்னா நடை, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். செவியின் வழியாக கேட்டு உணரக்கூடிய அந்த சுவையை உணரவில்லை என்றால் அத்தகைய மக்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என்பது இது இன்னா நடை. இந்த நிலையில் சொன்னாலும் சிலருக்கு புரியும், இந்த நிலையில் சொன்னாதான் சிலருக்கு புரியும். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொன்னாலே திருந்துறவங்க ஒரு குரூப், ஒரு ஒரு வகை. கொன்னாதான் பயப்படுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இன்னொரு வகை. இப்படி பல வேறுபட்ட அறிவுப்பன்மை வாய்ந்த மக்களிடையே நடைப்பன்மையை எடுத்தாள்வதன் மூலமாகத்தான் நான் தாம் கருதிய கருத்து நிறைவேறும் என்பதை உணர்ந்த வள்ளுவர் இவ்வாறு சொல்கின்றார். அடுத்தது, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்பது இயல்பு நடை. அதுக்கு அடுத்தது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பது சுடுநடை. அணியென்றோ நானுடைமை என்பது அழகு நடை. சான்றோர்க்கு பிணியென்றோ பீடு நடை என்பது வந்து நோய் நடை. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது இசை நடை. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று என்பது வசை நடை. இவ்வாறு நடையினை மாற்றி மக்களினுடைய அறிவுப்பன்மைக்கு ஒப்ப நடைப்பன்மையை எடுத்தாண்டுள்ளார். மேலும் சில இடங்களில் கடுமையாகவே சாடியிருப்பார். சாடுவது வந்து வள்ளுவரனுடைய எண்ணம் கிடையாது. அதை அவருடைய உண்மையான எண்ணம் என்ன என்பதை வலியுறுத்துவதற்கு தற்களப்பு என்கிற ஒரு அருமையான சொல்லாடலையும் கருதுகொருளையும் நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இந்த பேச்சினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாளமிக்க ஒரு பொருளாக நான் கருதுவது தற்களப்பு என்பதை.
சான்றாக வள்ளுவர் சில இடங்களில் கடுமையாக சாடுவது போல தோன்றுகின்ற இடங்களில் அவருடைய எண்ணம் இவர்களை எல்லாம் ஒதுக்கி விடுவதோ அல்லது இவர்களை எல்லாம் பழிப்பதோ என்று நமக்கு ஒரு ஐயம் தோன்றலாம். சான்றாக ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய். தானும் செய்ய மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கிறவன்லாம் வந்து போய் சேர்ற வரைக்கும் அந்த உலகத்தை பிடிச்ச நோய் தான், அவனை பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப அவனை வந்து ஒதுக்கி விடுறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்லைங்க அப்படிங்கிறாரு. அதை அதுக்கான விளக்கம் பிறகு சொல்றாரு. அதே மாதிரி கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். சான்றோர் நிரம்பிய ஒரு அவை, அது வந்து பூப்படுக்கை மாதிரி இருக்கு. அந்த அவையில் வந்து ஒரு அசுத்தமான ஒன்றை மிதித்து கொண்டு கால்களை கழுவாமல் ஒருவன் சென்று அந்த இடத்தை சென்றடைவது போன்றது எது அப்படின்றான். கல்வி அறிவு இல்லாத ஒரு மூடன் சான்றோர் அவைக்குள் நுழைந்து அவர்களோடு சொல்லாட விரும்புவது அவனை பழிப்பது போன்று நமக்கு தோன்றும். ஆனால் அது பழிப்பது அன்று. என்ன சொல்ல வருகிறார் என்றால், தற்கலப்பு என்ற ஒரு சொல்லாடலை சொல்ல, தற்கலப்பு என்றால் என்ன என்றால் ஒரு ஒருவரை ஒதுக்கி வைப்பதோ பழிப்பதோ நம்முடைய எண்ணம் அன்று. அந்த இடத்தில் நம்ம இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், அதாவது நம்ம ஒரே ஒருவனே வந்து பல நிலையிலும் இருப்பான் என்பதை அடுத்த நிலைத்திரிவு என்ற கருத்தாடலில் நான் சொல்கிறேன். இப்பொழுது ஒரே ஒரு மனிதனே வந்து பல நிலைகளிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் வந்து ஒழுங்கா, எனக்கும் ஒழுங்க நல்ல அறிவு இல்லை, மற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த உலகத்துல வந்து நான் இருக்கிற வரைக்கும் போய் சேர்ற வரைக்குமே நான் வந்து இந்த உலகத்தை பிடிச்ச நோயா இருக்கணுமா, அல்லது வந்து நான் வந்து இதுல இருந்து என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா, என்னுடைய வாழ்வில் திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா என்று தனக்குத்தானே ஒரு இடித்துரைத்தல், அல்லது தனக்குத்தானே வன்புரை செய்தல், தனக்குத்தானே ஒரு உரையாடுதல், தனக்குள்ளே உள்நோக்கி உரையாடுதலை இவ்வாறு வைத்து இந்த குரலை எண்ண வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போலவே வந்து கற்றோர் நிரம்பிய அவையில் சொல்லாட புகும் பொழுது கல்லாமல் நாம் செல்வது என்பது பூப்படுக்கையின் மீது அசுத்தத்தை மிதித்து கொண்டு செல்வது போல, அத்தகைய ஒரு இழி செயலை நாம் செய்யக்கூடாது. நன்கு கற்று பயிற்சி பெற்ற பிறகே சான்றோர் அவைக்குள் நாம் நுழைய முற்பட வேண்டும், அல்லது அந்த இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்பதை நமக்கு வலியுறுத்தும் பொருட்டு இந்த குரலை யாத்துள்ளார். ஆகவே வள்ளுவருடைய நெஞ்சம் யாரையும் ஒதுக்குவதோ பழிப்பதோ அல்ல, நம்மை நாமே தற்கலப்பு செய்து நம்முடைய நிலையறிவுக்கு ஏற்ப நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக நிலைத்திரிபு என்ற ஒரு சொல்லாடல், கருத்தாளம் மிக்க ஒரு சொல்லாடல். ஏனென்றால் இங்கே வந்து நாம் சான்றோர் என்று ஒருவரை நினைக்கிறோம், அவர் எப்பொழுதுமே சான்றோராக இருந்து விடுவாரா? இல்லை. கயவன் என்று ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்பொழுதுமே கயவனாக இருப்பானா? இல்லை. பேதை என்று ஒருவன் இருக்கிறான், அவன் எப்பொழுதுமே பேதையாக இருந்து விடுவானா? இல்லை. அறிவுடையவன் என்று இருக்கிறான், அவன் எப்பொழுதுமே அறிவுடையவனாக இருப்பானா? இல்லை. சான்றாக ஓதி உணர்ந்தும் பிறர்குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். ஓதி உணரும் பொழுதே நம்மளுக்கு ஓரளவுக்கு அறிவு வந்துடும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இன்னமும் அறிவு வரும், அதுக்கப்புறமும் அடங்காம இருந்தோம்னா அது வந்து பேதையிலும் பேதை. அறிவுடையவன் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த நிலைக்கு போயிட்டான், பேதையின் நிலைக்கு போயிட்டான். அதே மாதிரி குன்றின் அணையாரும் குன்றுகர் குன்றுக குன்றி அணைய செயின். அதாவது குன்று இந்த ரொம்ப இந்த சொல்லினுடைய அழகும் அதனுடைய நுட்பமும் நிறைந்த குரல். குன்று என்பது மிகப்பெரிய ஒரு மலை, அவ்வளவு மிகப்பெரிய அளவினை உடையவர்களும் குன்றி விடுவார்கள். எப்பொழுது குன்றி விடுவார்கள்? குன்ற தகுந்த செயல்களை செய்யும் பொழுது, அதுவும் நிறைய செயல்கள் செய்யும் கூட குன்றிமணி அளவுக்கு சின்ன அளவுக்கு சிறுமையை செய்தாலே அவர்கள் குன்றி விடுவார்கள். ஆகவே பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ நாம் கருதுதல் கூடாது. பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நாம் செய்யக்கூடிய செயல்களே நம்முடைய நிலையையும் மதிப்பையும் பெருமையையும் காக்கின்றன என்பதை உணர வேண்டும்
என்று குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் நாலடியார் பாடல் ஒன்றை நினைவூட்ட விரும்புகின்றேன். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழ்டுவானும் நிலையினும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். ஆகவே தன்னை அறிவது, நான் முன்பே திருமந்திர பாடல் சொன்னது, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பதை உணர வேண்டும். இறுதியாக சில குறட்பாக்களை மேற்கோளாக காட்டி நாம் செய்ய வேண்டுவது என்ன என்பதை சுருக்கமாக விரும்புகின்றேன். இதில் வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க நன்றி பயவா வினை என்று ஒரு குறட்பா உண்டு. நான் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், மருத்துவராகிவிட்டேன், அதற்காகவே அனைவரும் என்னை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பது தவறு. அது முந்தைய செயல். இன்றைக்கு நான் மருத்துவராக பொறுப்புடன், சமூக பொறுப்புடன் அறம் சார்ந்து மருத்துவ பணி செய்தால் மட்டுமே, இன்றைய செயலுக்காக மட்டுமே நான் மதிக்கப்படுவேன். ஆகவே என்னை உயர்வாக நினைத்தல் கூடாது. காலமும் ஊழ்வினையும் என்னை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கின்றது. ஆகவே என்னை நான் வியக்கக்கூடாது. அதே போல நல்லது செய்யக்கூட நல்ல நன்றி பயவாகவினை என்றால் நன்மை தராத செயல்களை செய்வதற்கு எப்பொழுதுமே ஆசைப்படக்கூடாது. அடுத்ததாக, சென்ற இடத்தால் செலவிடாதீதுருகி நன்றின் பால் உயிப்பது அறிவு. இது மிக அருமையான திருக்குறள். அறிவு என்பதனுடைய பண்பு அறிந்து கொண்டோம். அதே போலவே மனம் என்பது அது வாட்டுக்கு போகும், எங்கெங்கெல்லாம் அலையும். ஆனா அந்த சென்ற இடத்தில் எல்லாம் அலைய விடாமல் எந்த இடம் நன்மை பயக்குமோ அதை நோக்கி செலுத்தி நன்றின் பால் என்பது நல்லது செய்யக்கூடிய பகுதிகளில் எல்லாம் உயிப்பது அறிவு. உயிப்பது என்ற சொல் மிகச்சிறந்த சொல். ஏனென்றால் உயிப்பது என்றால் அந்த நிலையை அடைந்து விட்டு மீண்டும் கீழ்நிலையை அடையாத வண்ணம் தப்பி பிழைத்தல். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. புறநானூற்றிலே ஒன்று, செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லை. அதாவது உய்வு என்பது அது மிகச்சிறந்த உயர்ந்த நிலை. மீண்டும் தாழ் நிலையை அடையாத வகையில் நாம் சென்று சேரக்கூடிய நிலை, அந்த நிலைக்கு செல்ல வைப்பதுதான் வந்து அறிவு என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு இதுவரைக்கும் வந்த 5 தலைப்புகளை தாண்டி இனி அடுத்தது வந்து குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்புகள் எல்லாம் வரப்போகின்றன. இந்த அறிவினால் குடும்பம் எந்த அளவுக்கு பயன்படப் போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினை என்பது முயற்சி. ஆன்ற அறிவு, ஆன்ற என்ற சொல்லுக்கு சிறப்பு மிக்க பக்குவம் மிக்க என்று பொருள். அறிவு இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டோம். அந்த அறிவை சிறந்த முறையில் பக்குவமடைய செய்து அதை நற்பயன்களை நோக்கி செலுத்த வல்ல தொடர்ந்த முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குடிப்பெருமையும் உயரும். அப்ப குடிப்பெருமை உயர வேண்டும் என்றால் அதற்கு உண்டான முயற்சி வேண்டும். இதையே வந்து குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். ஊழ்வினை என்பதையும் தெய்வம் என்பதையும் ஒன்றாகவே கருதலாம். நான் என் குடும்பத்தை உயரச் செய்வேன் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை வைத்து கொண்ட மக்களுக்கு அறிவு நன்மை தரும். இதையே வந்து திருக்குறள் மட்டுமல்லாது சங்க பாடல்கள் வழியாகவும் இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சங்க பாடல்களில் எல்லாம் சங்க பாடல்கள் படிப்பதனால் மக்களினுடைய உள்ள உணர்வுகளை மிக நுட்பமாக உணர்ந்து கொள்ளலாம். சான்றாக இப்பொழுது நாம் ஒரு குடும்பத்தில் உள்ளோம், தவறு செய்ய முற்படுகின்றோம், தவறு செய்யும் வாய்ப்புகள் வருகின்றன. அப்பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம் மேல் வைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பை நினைத்து பார்த்தாலே நாம் அந்த இடத்துக்கு தவறு செய்ய மாட்டோம். சான்றாக நற்றிணை பாடல் ஒன்று, அதுல நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்று தொடங்கி அது ஈற்றடி இவ்வாறு முடியும். சிறுமை உருபவோ செய்ப்பறி அலரே. நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான பிரிஞ்சு போறதுனால நமக்கு வந்து நமக்கும் சிறுமை, அவருக்கும் சிறுமை. இந்த மாதிரி சிறுமை அடையக்கூடிய காரியங்களை நல்ல அறிவு இருந்ததுன்னா அவர் செய்ய மாட்டாரு. செய்பறி அலரே அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம சிறுமைப்படுற அளவுக்கு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவரா அவரு அப்படின்னு ஒரு வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி சொல்லிடுவாங்க.
அதே மாதிரி குறுந்தொகை பாடல் எண் 252 சான்றோர் புகழும் முன்னர் நானுப பழி யாங்கு ஒள்பவோ காணுங்காலே அப்படி சொல்லுவாங்க. அதாவது பொதுவா வந்து ஒரு நல்ல சான்றோரை வந்து நம்ம புகழ போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க புகழ்ச்சிக்காகவே நாணுவாங்க, வெட்கப்படுவாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு பழி செயலை செய்து விட்டால் எவ்வளவு நாணி குறுகி போய் போயிடுவாங்க. நம்ம தலைவன் வந்து அந்த மாதிரி அறிவு கட்ட செயல் எல்லாம் செய்ய மாட்டாரு. நம்ம தலைவன் வந்து சான்றோர், அவர் வந்து புகழ்ந்தாலே வந்து நாணப்படுவார், இனிமேல் வந்து பழி அடை உண்டாகக்கூடிய செயல்கள் எல்லாம் செஞ்சதுன்னா எப்படி தாங்கிக்குவார் அப்படின்னு வாழைப்படத்துல ஊசி குத்துற மாதிரி தலைவியும் தோழியும் குறிப்பிடுகின்றார்கள். எனவே குடும்ப அமைப்பு நம் மீது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பையும் உணர்ந்து நம்முடைய அறிவை தீய செயல்களிலிருந்து அகற்றி நன்றின் பால் உயிப்பதுதான் அறிவு. இவ்வளவு தூரம் நாம் எதுக்காக வந்து அறிவை பற்றி சிந்தித்து ஆராய வேண்டும். வள்ளுவர் வேண்டுமென்றே வந்து வீடு என்ற ஒரு பொருளை, பொதுவாக அறம் பொருள் இன்பம் வீடு என்று நம்முடைய தமிழ் சமூகத்தில் பேசுவோம். அதில் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றை மட்டும் வைத்துவிட்டு வீடு பேறு என்பதை வந்து நம்முடைய பயன்பாட்டிற்காக விட்டுவிட்டார் என்று கொள்ள வேண்டும். இதில் இவ்வளவு அறிவை நாம் முறைப்படி செலுத்தும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் வந்து வீடு பேறு. நமக்கு ஒரு நிம்மதி வர வேண்டும் என்றால் நம்மளையே நம்மளுக்கு பிடிக்கணும். என்னை வந்து நான் நேசித்தால் மட்டுமே வந்து எனக்கு நிம்மதி வரும். அப்படி என்னை நான் நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமானது என்ன, எந்த ஒரு தீவினையின் பக்கத்திலும் நெருங்க கூட கூடாது. அதைத்தான் தன்னைத்தான் காதலன் ஆயின் இணைத்தொன்றும் துண்ணற்ற தீவினை பால் என்று குறிப்பிடுகின்றார். இதில் இந்த துண்ணுதல் என்ற சொல் மிக அழகான சொல். துண்ணுதல் என்றால் நெருங்குதல், அப்ரோச், அதாவது தீவினை உண்டாக்கக்கூடிய செயல்களின் பக்கம் கூட நீ சாய்ந்து விடாதே. ஏன் சாய்ந்து விடாதேன்னா, உன்னை உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீ அந்த பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்றதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவை அடக்கி ஆள வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் அறிவு என்பதை உணர வேண்டும். அறிவு உள்ளது, அந்த அறிவை உணர்ந்து அதற்கு முறையாக பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த அறிவை உணர்ந்த இனத்தோடு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னால் மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு என்று சொல்லப்படுகின்றது. நல்லவர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது நாம் தீதின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இவ்வளவு செய்த பிறகும் நாம் என்ன கருதிய செயல்களில் முழுமையாக 100 விழுக்காடு அடைய முடியவில்லை என்றாலும் மனம் சோர்ந்து விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? கொள்ளும் வாயெல்லாம் வினைநின்றே கொள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் நல்ல வினைகளை செய்யவே முற்பட வேண்டும். அதற்கு நம் அறிவு பயன்பட வேண்டும். ஒருவேளை அதற்குரிய சரியான வாய்ப்பு அமையாவிட்டால் அந்த திசை நோக்கியாவது நாம் பயன்பட முயல வேண்டும். இதுவே இந்த அறிவு பிறப்பு என்கிற இந்த தலைப்பின் சாராம்சமாக அடியேன் கருதுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி டாக்டர், மிக சிறப்பாக இருந்தது உரை. கடந்த 5 நிகழ்ச்சிகளிலே ஐயா என்ன கூறியிருக்கிறார்களோ அவற்றின் சாராம்சத்தை எடுத்து விளக்கி அதை தொடர்ந்து இந்த அறிவு பிறப்பு என்ற தலைப்பிலே மிக அருமையாக உரையாற்றியிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக உடற்குறை என்பது அறிவுக்குறை அல்ல என்றும், பிறப்பால் நாம் அனைவரும் சமம் என்றும், அறிவின்மையே இன்மையுள் எண்மை என்றும், தற்காலப்பு என்ற ஒரு அருமையான பதத்துக்கான அழகான விளக்கம் தந்தீர்கள். வியவர்க்க இஞ்ஞான்றும் தன்னை என்றும் விளக்கினீர்கள். இது போக திருமந்திரத்திலிருந்து புறநானூறு சங்கப்பாடல்கள் ஊட்டிலே சங்கப்பாடல்கள் நாலடியார் என்று பலவித இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடத்திய உரை மிகச் சிறப்பாக ஆற்றினீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய டாக்டர் திருப்பதி அவர்கள் தொடர்பார்கள். டாக்டர் மிக அருமையாக அவர் எங்கிட்டாலும் கடைசியா சங்கத்துக்கு போயிருவார். அவர் சங்கத்தமிழையும் அவரை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி அவர் என் மேல் வளர்க்கும் போல் என்னுடைய பின்னூட்ட பணியை நான் தொடங்குகிறேன். இந்த அத்தியாயத்தில் ஐயா முன்மொழிவதென்றால் அறிவு பிறப்பு. இது வந்து மக்கள் சாதியின் பொதுத்தன்மை. பல நிலையரம் இருக்கலாம், ஆனால் அறிவு பிறப்பு என்று வரும் பொழுது அது மக்கட்சாதியின் பொதுத்தன்மை என்று தெளிவாக முதல் உணர வேண்டும்.
அடுத்தருக்கு மக்களுக்கு அறிவு பிறப்பிலே அமைந்து கிடைப்பது கருப்பட்ட ஞானே அறிவு திருவுடையார். இது அடுத்த கருத்து. நாம் அறிவு பிறப்பினோம், நாம் இயல்பில் அறிவுடையோம் என்றால் அறிவாட்சியை பொறுத்து அறிவுக்குரிமை பிறக்கும். அறிவாட்சியில் பலன், அதாவது அறிவு பிறப்பில் பொதுத்தன்மையினர், ஆனால் அறிவை ஆளும் தன்மையில் பல நிலையினர் என்ற ஒரு பின்புலத்தில் இந்த இந்த அத்தியாயத்தில் உள்ள நுழையல். இந்த குரல் தான் அதுல மைய குரல். பெரும ஒற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறி என்ற குரலை அந்த தம்பி காத்தி ரொம்ப வழக்கமாக எடுத்துரைத்தார். அடுத்தது வந்து இந்த ஒரு இடத்துல இதை நான் ஏன் இந்த ஸ்லைடை முக்கியமாக வைக்கிறேன்னா, பரிமேலழகர் இந்த புதல்வரை பெறுதல வந்து ஆண்களுக்கே உரியது அறிவு என்ற சொல்வதை ஐயா மனம் ஒப்பவில்லை. அதனால் என்ன சொல்றாங்க, வள்ளுவத்தின் அடிவேரினை விளக்கம் என்னும் வாழ்கொண்டு அறுத்தறிந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிமேலழகர் ஐயா விட்டு கொடுக்க மனசு வரும். அந்த விமர்சன போக்கை பார்க்க அதுதானா, இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் வந்து எளிதாக எல்லாருமே வச்சிடறாங்க, ரொம்ப காட்டமாகவும் இப்பதான் பெருமா அறிவா இருக்கப்ப. பிற உரைகளிலும் குளத்துக்கும் பேருரை கண்ட இத்தமிழ் பெருமகனார் கால கோட்பாடு எழுதிய இடங்கள் இன்னும் செலவுள்ள இடங்கள் அவரே தனக்கு இலக்கியமாகிட்டாராம். ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் வெளிரின்மை அறிது என்னும் இயல்புக்கு இலக்கிய தன்னையே ஒரு அது இலக்கியமாக்கிட்டு முன்மொழிஞ்சாராம். அத்துணையை ஒழிய திருக்குளர் போலும் அளவில் சிறுமை தலை புண்ணிய தெளிவுரை என்றும் கற்று நன்கு போற்றற்கு உரியது என்று அறிக என்று தன்னுடைய உள்கடைக்கையை தன்னுடைய ஆற்றாமையும் ஒரு சேர வெளிப்படுத்தி இந்த ஒரு இடத்தை நான் குறிப்பிட வருகிறேன். ஐயா என்ன சொல்றாங்க, குறுகிய மனத்தில் சிறுகிய அறிவில் இருந்த ஆகா கொள்கை அது வல்வ முரண்களாம். என்ன முதல் முரண், மக்கள் அறிவு பிறப்பும் உண்டு அறிவிலா பிறப்பும் உண்டு என்று பிறப்பு வேற்றுமை கொள்வது ஒரு முரண். அடுத்த முரண் வந்து அறிவு ஏற்கனவே சொன்ன அறிவு ஆணினத்துக்கே ஒன்று பால் வேற்றுமை கொள்வது. அதே போல தம்பி சொன்னது போல் ஒரு நாட்டு குடிமக்கள் ஒவ்வொரு இங்கேதான் முக்கியமாக இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு நாட்டு குடிமக்களும் ஒவ்வொரு சாதிக்கு அறிவு ஊறும் என்றும் ஆண்மை பிறக்கும் என்றும் நாகரீகம் என்றும் பண்பு உண்டு என்றும் கொள்வது, இது எல்லாம் வள்ளுவ முரண்கள் என்று முதல்ல அதுக்கான ஒரு மரியாதை ஐயா. அடுத்தது சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், பிறந்த மக்களுக்கெல்லாம் ஏற்ற சூழ்நிலை துணை வாய்ப்பின் அனைவருக்கும் முன்னேற்றம் உண்டு. அதாவது அங்க வந்து அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல, எல்லாருக்கும் அதுக்கு சரியான முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு செய்தியா இருக்கிறது. இந்த நூலை நான் முன்வைக்கிறேன், அவுட்லயர்ஸ், மால்கம் கால்வெல். இந்த நூலை வந்து இந்த நூலை இதுதான் சொல்றாங்க என்ன என்றால், ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய அறிவும் அறிவாட்சியும் செயல்படுவது அந்த கால சூழ்நிலை. உலகத்தில் எங்க இருக்கிறாங்க, அந்த வாய்ப்புகள்னாலதான் பல பேர் தன்னுடைய முன்னேற்ற பாதைகளில் செல்கிறார்கள் என்பதனை இந்த நூல் ரொம்ப ரொம்ப சில முக்கியமான உதாரணங்களை முன்வைத்து ஒரு எளிய நூல் தான் இந்த நூலை நான் இதற்கு முன்வைக்கிறேன். இன்று இப்பொழுது இன்னைக்கு வந்து பெஸ்ட் செல்லராக இருக்கு, அத இந்த நூலின் மைய கருத்தை தான் வள்ளுவர் வாயிலாக ஐயா முன்வைக்கிறார். அடுத்தது வந்து இங்க வந்து ஐயா சொல்றாங்க, காதலர்கிட்ட ஒரு முன்னரே தேர்ந்து கொள்ளலாம், துணை வச்சுனா மணக்கலாம், ஒவ்வொரு முதற்கனே மறுக்கவும் இயலும். இந்த கருத்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல அந்த காலத்துல 1950களில் ஒரு துணை ஒப்புட காதலிக்கலாம், துணை ஒப்புட மணக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கு நம்மளுக்கு சொல்லும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக ஐயாவுடைய நூலிலிருந்து நான் முன்வைக்கிறேன். ஆனா இது துணை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், ஆனா மக்கள் பேரு அப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் அது எந்த குழந்தையும் பிறக்கிறப்ப நல்ல குழந்தை கெட்ட குழந்தை தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த கருத்தை தான் ஒரு பாடலாக புடவை பித்தன் சினிமாவில் வைத்தார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே என்று வைத்தார். தம்பி சொன்னாரு, முழுமக்கள் அதாவது முழுமக்கள் பலருக்கும் அறிவு மழுக்கமும் இருக்க மெய்க்குறையாளர்கிட்ட நல்ல ஊக்கம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கிறோம்னு தம்பி அழகா சொன்னாங்க. அதுக்கு ஐயா ஒரு உதாரணம் சொல்றாங்க, தண்ணியை வச்சு சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். கையில புஸ்தகமே வாங்கக்கூடிய மாணவன் இப்ப அப்படி கிடையாது, அந்த காலத்துல இருந்திருக்கும் இருக்கு, இல்ல இல்லாத மாணவன் வந்து கடினப்பட்டு முயற்சி செய்து ஆசிரியர் சொல்வதை கேட்டு மிகவும் கடினமா உழைப்பான். ஆனா கையில பாடநூல் வச்சிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா,
நம்ம தான் இருக்கே ஆசிரியர் சொல்வதை கேட்காம இருக்கப்பானா, இல்லைன்னா வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு மடிமைப்பட்டிருப்பானா. அந்த மாதிரி கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்கள் தான் நல்ல முயற்சி அதிகமாக இருக்கும் என்பதை பல உதாரணங்கள்ல சொல்ல, இது ஒரு உதாரணமாக சொல்கிறார். இங்க வந்து நான் வந்து இந்த காலத்துக்கான அறிவியல் தரவை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, ஒரு பிறப்பு இயல்பு உண்மைதான், தனக்கு ஒரு குறை உண்டு என்று அழுந்தி உணர்ந்த மகன் அக்குறைவை அறிவான் ஈடு செய்ய முடியும். அது பிறப்பு இயல்பு. என்ன சொல்லணும், நம்மளுக்கு ஒரு அடிபட்டுருச்சு, கைகால் முடமா போயிருச்சு, இன்னைக்கு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், செயல்குறை ஏற்பட்டவங்க முதல்ல வந்து தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைய அதை பத்தி இன்சைட் இருக்கணும், அப்புறம் அக்செப்ட் இன்சைட் அக்செப்ட் அடாப்ட். உள்ளது கொண்டு இல்லது நிரப்பிக்கொள்ளும் நினைப்பிரிய வன்மை நம்ம அறிவின் இயல்பு. இது வள்ளுவம் சொல்கிறது, இன்றைய அறிவியலும் சொல்கிறது. அதுதான் இன்னைக்கு வந்து உடலியங்கள்ல நியூரோனல் எலாஸ்டிசிட்டி, நரம்பியல் நெகிழ்ச்சி, நரம்பியல் உருமாற்றம், நியூரோனல் பிளாஸ்டிசிட்டி. அண்ட் இந்த இந்த காலத்துல முக்கியமா முன்வைக்கிறது நரம்பியல் நியூரோ ரீவயர். இது வந்து மிக மிக முக்கியமாக மற்ற நரம்புகள் நம் பயிற்சி செய்து முயற்சி செய்ய செய்ய மற்ற நரம்புகள் வந்து அந்த வேலையை எடுத்துக்கொண்டு பழைய நிலைமைக்கும் அதோட முன்னேறிய நிலைமைக்கும் வரும். என்னையே நான் உதாரணமா சொல்ல விரும்புகிறேன். 2 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு கை அடிபட்டு கையில நரம்பு அடிபட்டு ஊனமாக போயிடுச்சு. விடாத பயிற்சி, இதே நியூரல் ரீவரிங் பிளாஸ்டிசிட்டி, அந்த பயிற்சிகள் மூலம் இன்று முன்னே இருப்பதை விட இன்று கை செயல்பாடு நன்றாக இருக்கு. இதை நான் இது வந்து இனிதான் ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு சொல்றோம்ல, அதோடைய பிரின்சிபலாக அடிநாதமாக இன்று அறிவியல் உலகம் கொள்கிறது என்பதை நாம் நான் கருத்தில் கொள்ள வேண்டும். அது வந்து ஐயா வந்து சொல்றாங்க, பல காரணத்தினால ஒவ்வொருத்தங்களும் சில குறைபாடுகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அது தம்பி அழகா உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ங்கிறத நம்ம நம்ம முக்கியமா வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே சமூகம் செய்ய வேண்டிய விஷயம் உருவு கண்டு யாரையும் எல்லக்கூடாது என்பதனை மட்டும் சொல்லிட்டு அந்த குரலை பற்றிய தம்பி ரொம்ப விரிவாக சொன்னார், நான் அதற்குள் போக விரும்புகிறேன். இங்க உடற்குறை வாழ்வு குறை என்று பெற்றது கொன்று அற்றது நிரப்பும் அறிவாற்றல் மக்கள் யாருக்கும் உண்டு. இதுதான் நம்ம முக்கியமா உண்மை. அதாவது பெற்றது கொன்று அற்றது நிரப்பும், இது வந்து 2 நூல்களை நான் முன்வைக்கிறேன். The brain that changes itself, Norman Deutsch and David Eagleman, Live Wire, Ever Changing Brain. அந்த பெற்றது கொன்று அற்றது நிரப்பும் அறிவாற்றல் நம்ம வள்ளுவர் வள்ளுவ மூலமா சொல்றோம்ல, அதான் இந்த நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இன்று மறுவாழ்வுக்குள்ள அடிப்படை நூல்களாக மில உலகத்து நூல்களாக இன்று முன்வைக்கிறது. இந்த டேவிட் ஈகில் மேன் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அழகான டாக்குமெண்டரி படங்கள், டேவிட் ஈகில் மேன் டாக்குமெண்டரி படங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவம் சொல்லும் வள்ளுவம் மூலம் சொல்ல வரும் நம் மரபியல் சிந்தனை அறிவியல் சிந்தனை நமக்கு இன்னும் புலப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடற்குறை போல மக்கள் யாரும் அறிவு குறை நோய் எனின் அற்றன்று, அறிவு உண்டு என்பதனை அறிந்து அதனை ஆளாக்குறையே குறை. ஐயாவுடைய பஞ்சிட்டேடா, அறிவு உண்டு என்பதனை அறிந்து அதனை ஆளாக்குறையே குறை. அறிவறிந்து ஆழ்வினையின்மை படி தம்பி அதை விளக்கமா சொன்னாரு. இதுவும் ஐயாவுடைய அடிப்படையான செயலே வள்ளுவம் என்ற கருதுகோளுக்கு வலு சேர்த்துக் கொண்டே இருப்பார். நீங்க இந்த நூலை நான் பார்த்துக்கிட்டே வரேன். என்னன்னா வள்ளுவத்துல எந்த தலைப்பு எடுத்தாலும் கடைசியா ஒரு கருதுகோள் ஐயா வந்து இணைகிறார், செயலே வள்ளுவம் என்ற ஒரு தாரக மந்திரமாகவே. அடுத்து தம்பி சொல்றாங்க, மக்களுக்கு இயற்கையில பிரிவு இலக்க இயற்கை நலங்கள் ஒழுக்கம் கல்வி ஊக்க முயற்சி, இதை நான் உள்ள போகிறோம். இப்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க வந்து பல பேர் சொல்றீங்க, ஐயா என்ன சொல்றாங்க, 2 விதமா வந்து வள்ளுவம் மூலமாக வள்ளுவர் மூலமாக உடன்பாட்டு முகமாகவும் எதிர்மறை முகமாகவும் எவை கண்கள், எவை வந்து எது குறைகள் என்பதனை, எது உண்மையான குறைகள், எது உண்மையான வன்மைகள் என்பதனை ஐயா வந்து உடன்பாட்டு முகமாகவும் எதிர்மறை முகம் முன்வைக்கிறார். அது வந்து என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் நுண்ணிய கருவி முயற்சி, எல்லாத்துக்கும் நுண்ணிய கருவி வந்து முயற்சி திருவினையாக்கம் என்ற குரலை முன்வைத்து அகத்தனிய, எது அகத்தா அகத்துக்கு எது அணி, கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம், பணிவுடைய இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணி, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் இவைதாம் அணிகள், இவையெல்லாம் அகத்து அணிகளாம். அகக்கண், கண்ணுடையர் என்பவர் கற்றுள் அகக்கண். அக உடைமை, எது அது அக உடைமை, மனிதனுக்கு நாணலம் என்னும் நல்லுடைமை, குணநலம் சான்றோர் நலனை, கேடில் விழுச்செல்வம் கல்வி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்,
அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் ஒழுக்கம் விழுப்பம் இவையெல்லாம் அகவுடை, இதெல்லாம் நம் உடைமைகள் அணிகள் கண்கள். இதுதான் உண்மையான அறிவு, அறிவு பிறப்பில் இருக்கக்கூடிய அணிகள் கண்கள் உடைமை. புற குறைபாடுகள் அது எதிர்மறை முகமா என்ன சொல்றாங்க, யாரு உறுப்பறைகள், உறுப்பறைகள் அப்படிங்கிறாங்க. யார் உறுப்பறை, யார் ஊமைன்னு சொல்லணும், கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கற்றல் மனிதன் அவர் தான் ஊமையா, ஊமையா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் அவர் தான் குருடா, கேட்பினும் கேளா தகவே அவர் தான் செவிடரம். நலமற்ற புறவுடைமைகள் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அது ஆறா புண்ணா, கல்லாத எழிலனும் மண்பா மண்பான் புனைப்பாவை அது பொம்மை அழகா, அற்ற மறைத்தலோ புள்ளறிவு விளங்கா, போகும் அளவு நோய் நடைபெணமா. இவைதான் எதிர்மையை முகமாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்று, இதுதான் உண்மை குறைபாடுகள் அறிவு குறைபாடுகள் என்று ஐயா வந்து திருக்குறள்கள் மூலம் ஊமை குருடு செவிடு ஆறாப்பூன் யாருக்கு இருக்கு, பொம்மை அழகு என்றது என்ன, விலங்கு என்பது நடைபெணம் யார் என்பதை சுட்டி காமிக்கிறார். இதைதான் பாரதியாரும் ஊமையராய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழ்கின்றோம் என்று சொல்வதாக ஐயாவும் ஐயா வந்து எடுத்துரைக்கிறார். இந்த மரபுதான், இந்த மரபுதான் பாரதியாரை இப்படி பாட வைத்தது என்று சொல்கிறார். அடுத்தது இதுதான் முக்கியம், பஞ்ச் டயலாக்ஸ். புறநிறைவு நிறைவாக புறக்குறைவு குறைவாக, புறநிறைவு நிறைவாக புறக்குறைவு குறைவாக, எல்லாவற்றும் தன்னுடைமை வளர்ச்சியை வாழ் முயற்சின்னு சொல்லிட்டு தம்பி சொன்ன ஒரு முக்கியமான இதை வந்து, எப்படி உடல் வலிமையா இருக்கணுமோ அதுக்கு வந்து மெய்ய ஒரு உடற்பயிற்சி செய்யணுமோ அது போல நம்மளுக்கு வந்து பிரெயின் ஜிம் அப்படின்னு இந்த காலத்தில் உலகத்தில் சொல்றாங்க. இதுபோல் இயல்பு அறிவுடையவங்க என்றாலும் அறிவாட்சியை பொறுத்து அறிவுக்குரிமை பிறக்கும். அதனால மூளைக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுமே வந்து அவங்க திருப்பியும் மறுவாழ்வுக்கு வர்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புது விஷயத்தை கத்துக்கணும். புது விஷயத்தை கத்துக்கிறப்ப அவங்களுடைய அறிவாற்றல் கூடி அவங்க வந்து தன்னுடைய அதுல இருந்து மறுவாழ்வு பெற்று மீள்வாழ்வு பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மனப்பாடம் செய்வதை, இது நான் வந்து ஒரு முன்மொழிகிறேன், மனப்பாடம் செய்வதை இகழ்ந்து அவனை வந்து மட்டம் தட்டி வச்சுட்டோம். ஆனால் எப்படி உடற்பயிற்சிக்கு வந்து நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து உடல் வலுவும் இதுவும் கூடுதோ அது மாதிரி மூளைக்கு சில பயிற்சிகளை செய்வதுனா அந்த மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் அனைவரும் நல்லா கவனிச்சு பாருங்க, அது ஸ்லோகங்களா இருக்கலாம் எதுவா இருக்கலாம், அந்த மனப்பாடம் செய்த பயிற்சி உள்ளவர்கள் அறிவுக்குரிமை அதிகமாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏரளவு ஓரளவுக்கு என்னால பேச முடியுதுன்னா, சிறுவதையில் மாணிக்கனார் அண்ணன் திருப்பதி ஐயா அவர்கள் என்னை உட்கார வைத்து பல பாடல்களை மனப்பாடம் செய்ய வைத்ததனால் இன்றும் அது வந்து இன்றும் எனக்கு என்னுடைய என்னுடைய அறிவாட்சிக்கு பயன்படுகிறது என்பதனையும் நான் இங்கு தெரிவிக்கிறேன். பிரெயின் ஜிம் ரொம்ப முக்கியம். அப்புறம் இதுல வந்து ரொம்ப முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தையா இருக்கிறப்ப அறிவு எல்லாருக்கும் இருக்கிறாப்புல இருக்கு, ஆனா வயசு ஏற ஏற அந்த அறிவுல ஒரு மலுங்குத்தன்மை வருது. அது ஏன், அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு ஒரு கருத்து பொருள், ஒரு பற்றுக்கோட நுண்ணிய கருத்து பொருள்கள் பற்றுக்கோடா இல்லை. எப்படி ஒரு ஒரு செடி கொடி வந்து அதுக்கு முனை காமிக்கிறப்ப எங்கேயாவது ஒரு பற்றுக்கோடு இருந்தாதான் அது மேல மேல வளரும், அந்த மாதிரி நுண்ணிய கருத்து பொருள்களை பற்றுக்கோடு ஆக்குனாதான் அந்த அறிவு முனைவு பெறும், முனைப்பு பெறும். அதுக்கு கல்விதான் சிறந்த பற்றுக்கோடு, சில கருத்து ஒரு பற்றுக்கோடுகளை வைத்துக் கொண்டு அந்த அறிவை நுண்ணிதாக ஆக்கி வளர செய்ய வேண்டிய நம் அனைவரும் பொறுப்பு என்பதனை ஐயா சொல்கிறேன். இது இயற்கையை பார்த்து நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து தற்கலப்பை பத்தி ரொம்ப அழகா தம்பி சொன்னாங்க. தற்கலப்பு என்ன சொல்றாங்க, இப்ப ஐயா அது ரொம்ப இயல்பாக சொல்றாங்க, இப்ப உட்காந்துருக்கிறோம் எங்கேயாவது ஒரு ரயில்வே எங்கேயாவது லிஸ்ட்ல பேருக்கு நம்ம பேரும் ஏறிதான் போய் பார்ப்போமா, யாராவது மேடல உட்காந்துருக்கிறப்ப அவர்களே அறிவு கூப்பிட நம்ம பேரை எப்பா கூப்பிடப்போ சின்ன சந்தோஷம் வரதான் செய்தீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இடித்துரைக்கும் குரல்கள்ல நம்மளும் இங்க இருக்கிறோமான்னு பார்த்து நம்மளை திருத்திக்கணும். இடித்துரைக்கும் குரல்களில் நம்மளுக்கும் அந்த இடம் இருக்குதான்னு பார்த்து நம்மளே நம்ம திருத்திக் கொள்ள வாய்ப்பதான் தற்கலப்பு என்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக வைக்கிறாங்க. அது வந்து மனிதனுடைய இயல்பா தானும் அதுல ஒருத்தனும் எல்லாரும் ஏ முட்டா பயிலுங்க அப்படின்னு சொன்ன யாரோ சொன்னாலும் நம்மளும் முட்டாளா இருக்குமா அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ள ஒரு என்ன நல்லதோ கிட்டதோ நம்மளும் அதுல இருக்கோம் அப்படி சொல்றாங்க. எங்கேயாவது ரோட்ல போறேன் மாணிக்கம் யாரா கூட்டம் நானும் என்னதான் கூப்பிடறேன்னு நான் பார்ப்பேன். எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு இயல்பு இருக்கு. இது வந்து தன் நெஞ்சுக்கு அறிந்த வன்முறை என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமான உளவியலாக நான் பார்க்கிறேன்.
அடுத்தது ஐயா வந்து சொல்றது அறிவு பிறப்பின நாம் வாழ்வு வாழ்வு திருத்தம் வேண்டில் அவரவர் நிலையறிவோடு கலந்து கற்க வேண்டும், பிறப்பறிவு மற்றும் சாலாது அவர் நிலை உயர்த்தும் சிறப்பறிவும் வேண்டும், எல்லோரும் அறிவுத்தன்மை உடைய அதனை ஆட்சிப்படுத்த எல்லோரும் வாழ்வு நலம் பெறுவன் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறாங்க. அறிவு பொது உண்மையும் இருக்கு, அதாவது ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்படின்னா எனக்கு நல்லவனா, நான் வந்து ஒருத்தர் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம், ஒருத்தர் அறிவாளியா இருக்கலாம் பெற்றவனா இருக்கலாம், நான் இன்னொருத்தர் அறிவா ஒருத்தர் நான் அறிவா நோக்கலாம், இன்னொருத்தங்க முட்டாளாவே நோக்கலாம். அதுக்கு உதாரணம் ஐயா சொல்றாங்க, மரத்திற்கும் அன்பே துணை, மரம் சார்ந்த அன்பு திருவுருவங்க. ஒரு களவாளி வந்து தன் குடும்பத்திற்கு அவனும் அன்பு திருவுருவமா, ஒரு படையாளி வந்து தன் நாட்டாருக்கு அவனும் அன்பு திருவுருவமா, காந்தி கொலையாளி தன் கட்சியாருக்கு அன்பு திருவுருவமா அப்படின்னு ஒரு உதாரணங்களை சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு கொலையாளியா இருக்கும், ஆனா அவன் கட்சியா இருக்கு அவர் வந்து அன்பு திருவுருவம், களவாளி தன் குடும்பத்திற்கு அவனும் என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுது. உயர்ந்தவர்களும் நிலை தெரிவு அடைகிறாங்க. அதுக்கு இரண்டு குரல்களை சொல்றார், குன்றின் அணையாரம் குன்றுவர் சான்றவர் சான்றாண்மை குன்றின் சொல்லி உயர்ந்தோரும் நிலை தெரிவு அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் போன தடவை நான் சொன்னேன், திருப்பி நான் வலியுறுத்த விரும்புறேன், நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு ஒரு வித்தியாசம். இன்னைக்கு வந்து அந்த டேரின் கால்மேன் சொல்றது, ஃபார் சம் ஆஃப் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிலீஃப்ஸ் வி ஹேவ் நோ எவிடன்ஸ் அட் ஆல் எக்ஸப்ட் தட் பீப்புள் வி லவ் அண்ட் ட்ரஸ்ட் ஓல் தீஸ் பிலீஃப்ஸ் கன்சிங் ஹவு லிட்டில் வி நோ த கான்ஃபிடன்ஸ் வி ஹேவ் இன் அவர் பிலீஃப்ஸ் இஸ் ப்ரீ போஷன் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். அதாவது இந்த கருத்தை தான் 1950களில் ஐயா வந்து ரொம்ப விளக்கமாக இந்த ஃபேக்ட் அண்ட் பிலீஃபுக்குள்ள முரண்களையும் அதை எப்படி ஒத்துப்போதும் என்று நோபல் லாரேட் சொல்ற விஷயங்களை ஒரு நிலையான் இன்னைக்கு அதே நிலை இருப்பான துணிஞ்சு கொள்வதுதான் மூட நம்பிக்கை. ஒருத்தன் இன்னைக்கு இருக்கிறவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான்னு நம்ம நினைக்கிறது மூட நம்பிக்கை. ஆனா அதுக்காக எல்லாத்தையும் ஆய்ஞ்சு ஆய்ஞ்சு பார்க்கணும்னு திறப்பாடு மக்கள்கிட்ட இல்லை. அதாவது எல்லாத்தையும் ஆராய போனாலும் நம்மளுக்கு அது கடினம். ஆதலின் நம்ம வாழ்வுகளுக்கு தொடர்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மள பழகினவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க நண்பர்கள் நல்லன என்று ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சுதான் ஆகணும், ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் ஐயப்பட்டு இருந்தோம்னா அது அறிவாக ஐய உணர்ச்சியாக. அதே நேரத்தில் நம்பிக்கை வேண்டும்னாலும் நம்பிக்கை நம்பிக்கை தான் என்ற அறிவு வேணும். அந்த நம்பிக்கைக்கு வந்து ஏதாவது ஆராய வேணும்னா அதை யாராயாம நடுங்கவும் கூட இந்த பேலன்ஸ் வேணும். இதுல தான் நம்பிதான் ஆகணும், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சாலும் சிரமம், ஆனா அதுவும் நம்பிக்கை தான் அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை ஆராய வேண்டிய சூழ்நிலை வந்தா அதை பத்தி மயங்காம நம்ம ஆராயவும் செய்யணும் அப்படி ஒரு ஃபைன் பேலன்ஸ் சொல்றதுதான் இந்த நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு ஒரு விஷயத்த முதல் இதுல சொன்ன, திருப்பி அதை தெளிவாக சொன்னேன். அடுத்தது இந்த சாதி குறிப்பு இன்று இருக்கிறது ஐயா சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம கருத்துல கொள்ற விஷயம், நம்ம இன்னைக்கு கருதுகோல இன்னைக்கு நம்ம இந்தியாவிலையும் பார்க்க வேண்டிய விஷயத்தையும் வைக்கிறேன். முதல்ல தொழிற்பயால் தான் வந்துச்சு ஜாதிகள், ஆனா காரணம் அழிந்த போது காரண பேரும் நீங்க வேண்டும், ஆனா நடக்கல. உழவன் மகன் மருத்துவன் ஆனானா உழவன் சொல்லக்கூடாது, ஒன்னு மருத்துவம் தான் சொல்லும், அதன் அறிவுடைமை. அந்த அறிவுடைமை போனதுனாலதான் இன்னைக்கு சாதியும் நீ கட்டுப்பட்டு கிடக்குது. அதாவது காரணங்களுக்கேற்ப பெயர்களும் மாறி செல்லும். இன்று அப்படி வந்து எந்த மாதிரி தொழில் மாறினாலும் அது இந்த சாதி பேரா இடிகுறி பேரா இன்னைக்கு இருக்கு. அகலும் தொழிற்பிரிவை அசையா பிறப்பு பிரிவாக மாற்றி சீரழிந்தோம், அகலும் தொழிற்பிரிவை அசையா பிறப்பு பிரிவாக மாற்றி சீரழிந்தோம் சொல்லிட்டு இதுல ரெண்டு நூல்களை நான் முன்வைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல் அன்னிலேஷன் ஆஃப் காஸ்ட் பை அம்பேத்கர், அவர் சொல்வதும் இதே தான், இந்த கருத்தை தான் முன்வைத்து பேசுறார். அடுத்தது காஸ்ட் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் அவர் டிஸ்கண்டன்ஸ், இந்த நூல் முக்கியமான நூல் சொல்றாங்க, நான் முழுதா படித்ததில்லை ஆனா இந்த நூல் இதுக்கான முக்கியமான தரவாக சொல்றாங்க. அதை விட அடுத்த கட்டத்துமா ஐயா வைக்கிறதா இன்னும் கொஞ்சம் நான் வந்து வியந்து பார்க்குற விஷயம், ஒருத்தனையே ஒரு நிலையில இருப்பா நம்மளால சொல்ல முடியாது, அப்புறம் எப்படி ஒரு இனத்தையே வஞ்சகர் என்றோ அநாகர் என்றோ எப்படி நம்ம சொல்ற உலக முரண் இல்லையா? இன்னைக்கு அதானே செய்யறோம், ஒரு மதத்தவரையோ ஒரு சாதியினரையோ ஒருத்தர் இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய முரண் அப்படின்னு முடிவிக்கிறோம். இன்னைக்கு முதல்ல அப்படிதான் நினைக்கிறோம், அது எந்த சாதியா வேணும், உயர் சாதியோ தாழ்ந்த சாதி அதெல்லாம் விட்டுரும், ஒரு இனத்தவரையோ ஒரு சாதியினரையோ ஒரு சமூகத்தவரையோ ஒரு மதத்தினரையோ
ஒரு இனத்தையோ அப்படியே நம்ம நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய உலக முரண் அப்படின்னு ஐயா அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ரிலவன்ஸ் அதிகமா இருக்கிறத பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளவு நாகரிகப்பட வேண்டியது இருக்கு என்பதனை நான் முன்வைக்கிறேன். அடுத்தது, மக்கள் எண்ணிலையும் கீழாக எண்ணிலையும் மாறவில்லை பிறப்புன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து வினைக்கு தக வழங்கிய தொழிற்பெயர் வழங்கியது தொழிற்பெயர் வள்ளுவர் நிலைக்கு தக சுட்டும் சுட்டு பண்பு பெயரா வள்ளுவர் வைக்கிறது பண்பு பெயர் முன்னோர்கள் வைத்த தொழிற்பெயர் அந்த வள்ளுவர் சுட்டும் பண்பு பெயரை நாம் வழங்க வேண்டிய முன்னோர்கள் தொழிற்பெயரை வழங்கியார் வள்ளுவர் பண்பு பெயராக சுட்டினார் நாம் வழங்குவது நம் கடமை என்று உணர வேண்டும் என்பது நான் அடுத்தது இந்த நிலைத்திரிவு வந்து அந்த இயல்பு நிலைத்திரிவு இருக்குங்கிறதா தம்பி அழகா பேசினாங்க. ஒருவர் நம்பாது வாழ வேண்டும் கருத்து உள்ளதில்லை அறிந்து வாழ்க என்பதே வள்ளுவம். அதாவது முன்னாடி எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்க மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆய்ந்து நோக்கணும். ஏற்கனவே அந்த மாதிரி நம்ம இது வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் அணுகக்கூடாது. எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையான அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவு அப்படின்னு நம்ம உணர்ந்து செயல்படணும்னு சொல்றாங்க. இங்க வந்து ஐயா என்ன சொல்றாங்க ரொம்ப அழகா, மக்கள் வந்து இதுக்கு வந்து மக்கள் வந்து வேற எங்கேயும் சட்டமெல்லாம் போட முடியாது, மக்கள் தான் தன்னையை மாத்திக்கணும். தம் தாமே தம் நிலையை உயர்த்தி கொள்ள வல்லவர்களா இருப்பாங்க மக்கள், தன்னுடைய தாழ்நிலையை தாமே அகற்றிக்கொள்ளவும் மாற்றுவார்களாம் மக்கள். ரெண்டு விதமா பண்ணக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு இருக்கு, எல்லா அறிவு பிறப்பினருக்கு இருக்கு. அப்ப தாமே தன்னை உயர்த்தி கொள்ள வல்லவர்கள் மேல்நிலையம், மேல்நிலைக்கு போய் அதுக்கு குரல் முக்கியமான குரல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அந்த குரலை சான்றாக வைக்கிறார். தாம் தம் தான் நிலையை தாமே அகற்றிக் கொள்ளவும் மாட்டுவர் அதற்கு உள்ளற்க உள்ளம் செருகுவ என்ற குரலை வைத்து அது நிலை பயிற்சி. தான் உயர்த்தி கொள்வது மேல்நிலை, தன்னுடைய தாழ்வு நிலையை தாழ்வு நிலை அகற்றிக் கொள்வது நிலை பயிற்சி என்ற மக்களால் முடியும் உளவியல் ஆற்றல் இருக்கிறது என்பதனை வலியுறுத்துகிறார். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு பெரிய இந்த செயற்கரை செய்வார் பெரியர் சிறிய செயற்கரை செய்களாத குரலை முன் வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, பெரியரா இருக்கார் ஒருத்தர், அவர் இழுந்த செயல்களை செய்தார்னா சிறியரா மாறிடுவார். அந்த சிறியர் வந்து தம் சிறுமையை நீக்கி அரியணை செய்தார்னா பெரியரா மாறி. இது வந்து ஒரு இது வந்து எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயம். அதனால ஐயா சொல்லுவாங்க இது வந்து இலக்கண வகையா தோன்றிய காரண பெயர்கள், பெரியர் சிறிய நிலைப்பெயர்கள் கிடையாது காரண பெயர்கள். அதே மாதிரி குணம் பற்றிய காரண பெயர்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி தீவினையார் விழுமையார் அறிவுடையார் பேதையர் பெயர் கீழ் என்ற வள்ளுவ பெயர்களை காரண பெயர்களை ஐயா அடுக்குகிறார். அடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா சொல்ல வருது முடிக்க போறேன். உயிர் ஆதலாலும் அறிவு பிறப்பாதலாம் பொது வளர்ச்சியும் சிறப்பு வளர்ச்சியும் பெற்றுமாச்செல்லும் இயல்பே மக்கள் அறிவு நிலையம். அதற்கு நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் என்ன, பிறப்பறிவு இயல்புல இருப்பது, அவரவர் நிலை உயர்த்தும் சிறப்பறிவு இரண்டும் வேண்டும். பிறப்பறிவும் வேண்டும் சிறப்பு அறிவும் வேண்டும். அதுபோக அறிவுக்கு இன்றியமையாதன என்ன, ஊசி கூர்மை, ஊசி போல கூர்மை, குளவி தூய்மை, காற்றன்ன மடியில் இயக்கம், இது மூணும் இயங்கி இயங்கி வர்றப்பதான் அறிவுக்கு இன்றி அறிவு வந்து முக்கியமான அறிவுக்கான கூறுகளாக முன்வைக்கிறது. அடுத்து இன்று நமக்கும் ஞானம் அனைத்துக்கும் வேண்டுவது அறிவு புதுவோட்டம் காரண வாழ்வு பழக்க வயத்தால் தடத்து செல்லும் செக்குமாடும் பாரமாடும் போலாது ஆய்ந்து ஆய்ந்து செல்லும் அறிவு வாழ்வு. அறிவு புதுவோட்டம் காரண வாழ்வு ஆய்ந்து ஆய்ந்து செல்லும் அறிவு வாழ்வு இது மூணு தான் நமக்கு வேணும் இந்த காலத்துக்கு அப்படின்னு முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் வந்து எண்ணிலை மக்களுக்கும் நமக்கு முன்னேற்றம் உண்டு நம்பணும், கீழ்நிலையா இருந்தாலும் சோர்ந்து வீழ்ந்தாலும் தூக்கு விடுறதுக்கு நெடுங்கை இருக்கான் வள்ளுவருக்கு, அனைத்துக் கொள்ளவள் அகன்ற மார்பு இருக்கான். அப்படிப்பட்ட வள்ளுவத்தை கைகொண்டு நாம் அறிவு பிறப்பினம் என்ற பிறப்பு நம்பிக்கை வேணும். நமக்கு வந்த பிறப்பை மதித்து என்றும் அறிவோட்டம் காத்து நிலையோடு புரிந்து திருக்குறளை கற்று நாம் இனிய வாழ்வு வாழ வேண்டும் என்று ஐயா முடிக்கிறார். இதுல வந்து இந்த காலத்துல சொல்ற சில விஷயங்களை நான் கவி எடுத்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு எழுத்தாளர் நிலை, இன்னைக்கு ஃபேஸ்புக்கு நம்ம இதுவும் பண்றோம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் ஐயா வந்து சொல்ற இதை பார்த்தீங்கன்னா வியப்பார். 70 வருஷம் கழிச்சு அப்படியே படிக்கிறது சரியா இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த இதுல தான் இந்த பகுதியில் தான் இருக்கு. இந்த எழுத்தாளர் பலர் விற்பனையை கண் வைத்து அச்சுப்பொறியை முன்வைத்து வந்தவையெல்லாம் கருத்தாக எழுதி தள்ளி பக்கம் பெருக்குவர். இன்னத்திற்கும் எழுத்திற்கும் செலவழிக்கும் பொழுதையினும் பல்காலம் கவர்ச்சிக்கும் பரப்புகளுக்கும் செலவிடும்.
தன் எழுத்தால் மக்களும் மொழியும் உருநலத்தை நோக்காது, அவ்வெழுத்து தமக்கு கொண்டு வரும் செல்வத்தையும் விளக்க மதிப்பையும் நினைப்பார். தம் கையெழுத்து நூலை ஒருமுறை கூட பார்க்கும் அமைதியும் பொறுப்பும் இடராய் என் செய்வர் தம் நூல் பற்றி பிறர் வரைந்த மதிப்பு தகவலை தொகுத்து வைத்துக் கொண்டு வல்காலும் பார்த்து மகிழ்வு. நம்மளுமே பாருங்க, நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டோம், யாரு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் பாராட்டி இருக்கிறாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்கன்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு ஃபேஸ்புக். அந்த நிலை இன்னமும் அப்படிதான் இருக்கு. நம்ம கூட சோசியல் மீடியாவில் கூட அப்படிதான், எண்ணம் சுருங்கிய எழுத்து நூல்கள் இன்றைய பள்ளிப்பாட நூல்கள் போல ரொம்ப பழைய கடைக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி எழுத்தாளர் நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. அடுத்தது இந்த செயலும் இது சொல்வா செயலற்று சொல்ல கேட்பார் மனமட்டும் கேட்டோழி நாட்டின் வளரா செழுமை பெருக்கு சொல்றாங்க. இந்த இகழ் பகல் தம்பி அழகா சொன்னாங்க, இகழ் பகல் இகழ் பகையில ரெண்டு வகை இருக்கு. அது வந்து இந்த டேபிளாக நான் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். இகழ்னா பிறப்பால வரக்கூடிய விஷயம், பகல்னா அடிப்படை மேல் வரக்கூடிய இது பகல். இப்ப நாடு மொழி நிறம் உருவமைப்பினால வரக்கூடிய பகை வந்து இகழ் எனப்படும். ஒருத்தர் என்னை கோச்சிக்கிட்டான், என்ன பராமப்பட்டான், இகழ்ந்துட்டான், அந்த கா இதனால வரக்கூடிய செயல் அடிப்படை வர்றது பகை வந்து பகல் என்ன. இகழுக்கு பகலுக்கான வித்தியாசத்தை ஐயா முன்மொழிகிறாங்க. பகைக்குரிய காரணத்தை இகழ்ங்கிறப்ப அந்த காரணத்தை நீக்கவும் முடியாது, யார் நீக்க முடியாது. ஆனா பகல்னால வரக்கூடிய காரணத்தை நான் நீக்கி பகை ஒழிக்க முடியும் என்று சொல்லுவதற்கு சொல்றாங்க. அதாவது இந்த இந்த பகைக்கு இத சொல்லி தம்பி சொல்லிட்டாங்க. இதுல வந்து தம்பியும் அழகா சொன்னாங்க, ஐயா வந்து ஒரு அவையினருக்கு எப்படி ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும் ஐயா சொல்றது அழகா இருந்தது, அதனால போட்டேன். முகமலர்ச்சியா இருக்கணுமா, உள்ள கிளர்ச்சியா இருக்க அறிவு உணர்ச்சி வேணும் ஆடியன்ஸுக்கு. ஆடியன்ஸுக்கு முகமலர்ச்சி இருக்கணுமா, உள்ள கிளர்ச்சி அறிவு உணர்ச்சி இருக்கணும்னு. அடுத்தது வந்து வாய்மை கழகம் நிகே சொன்னேன் ஐயா, அந்த வாய்மை கழகத்தை முன்னாடி வச்சாங்க. இந்த வாய்மை கழகம் இந்த அமைப்பு தான் நான் திருப்பி வலியுறுத்துறேன். ஒற்றுமை சக உறுப்பினர்கள் தம்முள் பகை இல்லை, தலைமை அவம் வேட்கை இல்லை, பொருள் ஒழுங்கு உடையவராக இருப்பாங்க, செயல் வேட்கையாக இருப்பாங்க, கழக பொறுப்பை தன் குடும்ப பொறுப்பு போல் தாங்குபவர். இந்த ஐயா வர வாய்மை கழகத்துக்கான வரையறையை கொடுத்தது இன்று இந்த நம்ம திருக்குறள் அமைப்பும் இந்த அவைக்கும் பொருந்தும் என்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஐயா ஏற்கனவே போட்டாங்க. நன்றி, மிக்க நன்றி டாக்டர். மிக சிறப்பான உரை, மிக சிறப்பான உரைன்னு சொல்றது ரொம்ப சாதாரணம், ஏன்னா வழக்கம் போல சிறப்பாக இருந்தது. இதுக்கு மேல எங்களால எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையா இருந்தது, மிக அருமையா இருந்தது. பிரெயின் ஜிம் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தி இருந்தீங்க, உங்க பேச்சை கேட்கறதே பிரெஞ்சு முக்குள்ள நுழைஞ்சு வந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொல்காப்பிய தொண்டர் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கங்கள். மூத்த மருத்துவருக்கும் இளைய மருத்துவருக்கும் அடியின் வணக்கங்கள். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதன்னூலாகும். தொல்காப்பியர் முதல் நூலுக்கு சொன்ன இலக்கணம். அந்த நூலை படைப்பவன் யார் என்றால், வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது. ஒன்று இறைவனாக இருக்க வேண்டும், அல்லது இறைவனுக்கு ஒப்பாக இருவினை நீங்கியவனாக இருக்க வேண்டும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தொல்காப்பியர், அவர் வழிவந்த திருவள்ளுவர். வள்ளுவன் திருக்குறள் தான் முதல் நூல், தொல்காப்பியர் தான் முதல் நூல். தொல்காப்பியத்தை பின்பற்றி வள்ளுவர் எழுதினார் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், தொல்காப்பியரின் மாணவர் வள்ளுவர் என்று கூறியிருக்கேன். முதல் சொல்லதிகாரத்தின் முதல் நுற்பா, உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரால் பெறவே, ஆயிரு தினையும் இசைக்கும் என சொல்லை. இது தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் முதல் நுற்பா. இந்த நுற்பாவை நாம் உற்று உற்று நோக்க வேண்டும். அங்கு அவர் பெய்த முதற் சொல் உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே. இதனுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை, உயர்ந்த திணை, உயர்கின்ற திணை, உயரும் திணை. இதுதான் மக்கள் தர். அதற்கு நேரடியா என்ன சொல் போடணும், அதற்கு நேரடியாக என்ன சொல், தாழ்தினைன்னு போடணும். தொல்காப்பியர் தாழ்தினை என்ற சொல்லை கையாளவில்லை. ஆறறிவதுவே அவற்றோடு மனநிலர் தொல்காப்பியர். அங்க அறிவை பிரிக்கும், ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவறிவே அவர் அதனோட நாவே, மூன்றறிவது அதனுடைய முக்கிய, நான்கறி அவற்றோட கண்ணை, ஐந்து அறிவு செவிலு சொல்லும் போது. அப்போ அங்க ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, மக்கள் தாமே ஆறு உயிரினர், மக்கள் மட்டும்தான் அந்த மனன் என்ற ஆறாவது அறிவை கொண்டவர். எனவே
அவர்களை மட்டும் உயர்தினில் சேர்த்த தொல்காப்பியர் ஏனைய உயிரினங்களை தாழ்ந்திணைகள் என்று கருதவே, தாழ்ந்த திணைகளை சேர்ந்தவை என்று கருதவில்லை. காரணம், நபக்கும் இல்லாத சில நல்ல பண்புகள் உயிரினங்களுக்கு உண்டு. ஒரு பாட்டு சொல்றாங்க, காலை எழுந்திருத்தல், காணாமலே புணர்தல், மாலை குளித்து மனை புகுதல், சாலவே உற்றாரோடு உண்டர் உறவாடல் இவ்வைந்தும் கற்றாயோ காக்கை குணம். காக்கையின் இடத்தில் உள்ள ஐந்து குணங்கள் சிறந்த குணங்களை எடுத்து காட்டுகிறது இந்த வெண்பா. அப்போ அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்துகின்ற மனிதன் மேலும் 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 உயர்ந்து செல்பவன். அதுதான் இன்னைக்கு நம்ம நேரடி இதை நம்ம எதிர்பார்த்தோமா, நம்ம இந்த மாதிரி உரையாடுவோம்னு. ஆனால் இதற்கு நேரடியாக தொல்காப்பியர் தாழ்ந்தனை என்று சொல்ல ஏன் பயன்படுத்தவில்லை என்றால், தாழ்ந்த திணை, தாழ்கின்ற திணை, தாழும் திணை மாறிடும். எனவேதான் சில பல நற்பண்புகள் விலங்கினங்கள் இடத்தும் உண்டு, தாவரங்கள் இடத்திலும் உண்டு என்றது. அந்த உயர்ந்த நோக்கை கொண்ட தொல்காப்பியர் தாழ்ந்தனை என்று சொல்ல சொல்லை பயன்படுத்தாமல் அக்கிரினை அல்திணை என்று சொல்ல பயன்படுத்தினார். அந்த வகையில் இதேதான் வள்ளுவர் பல இப்ப அவர் நம்ம இளம்பர் சொன்னார், தொல்காப்பியர் வள்ளுவர் வீடு பேறு என்றை குறிக்கவில்லை என்று. உண்மை ஏன் தெரியுமா? தொல்காப்பியரும் வீடு பேறு என்ற ஒன்றை தனியாக சொல்லவில்லை, அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றைத்தான் சொன்னார். வள்ளுவர் தொல்காப்பியர் வழி வந்தவர் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு இதே. வள்ளுவரும் அறம் பொருள் என்ற மூன்றோடு நிறுத்தி விட்டார். காரணம் என்ன? தொல்காப்பியர் யார் வீடு பேரை அறைவான் என்பதை மறைமுகமாக சொல்லும் போது கற்பியல் நூற்பா கடைசி நூற்பா இந்த நூற்பாயிரம் நாட்கள் சொல்லியிருக்கேன், காமம் சார்ந்த கடைக்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு துவண்டி அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்சல் இறந்ததன் பயனை ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இலக்கணத்தை சொல்கிறார் தொல்காப்பியர் கற்பியலின் இறுதி நிற்பவர். என்ன பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. மங்களம் என்ப மறைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பெயர். இதைத்தான் தொல்காப்பியர் சொல்றார் கடைசி நிற்பவர். காமம் சார்ந்த மக்களுள் காமம் சார்ந்த கடைக்கோட்களை ஏமம் சார்ந்த மக்களுடுத்து ஒன்றி அறிவான பிள்ளைகளை பெற்று அறம்புரி சுற்றமுடி கிழவனும் கிழத்தியும் வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவங்களை பாடங்களை வழி வழியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தனக்கு எந்த வழி சிறந்த வழி என்று தோன்றுகிறதோ அந்த வகையில் வாழ்வன் தான் மனிதன். இதைத்தான் வள்ளுவர் உள்வாங்கியிருக்கிறார். எந்த குறள் தெரியுமா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற. இப்படி வாழ்பவன் தான் மனிதன். தொல்காப்பியத்தை உள்வாங்கிய வள்ளுவர் சொல்லுகின்ற குரல். இதுல வந்து சில இடத்துல வந்து நாம பரிமேலர் வந்து நம்ம உண்மைதான் அவர் சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு அறிவு இல்லை என்ற இடத்துல வந்து நாம வந்து சற்று பரிமேலர்கள் மாறுபடுகிறார். ஆனால் அதே சமயத்தில் பரிமேலரை நாம் வந்து முற்றும் புலந்தள்ளி விட முடியாது. ஆனா அவர் சொல்ல ஒரு நிறைமொழி மாந்த பெருமை இனத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த நிறைமொழி மாந்தர் தான் அறிவுடைய மாந்தர். நிறைமொழி என்பதற்கு பரிமேலர்கள் விளக்கம் மிக அருமையான விளக்கம். அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி கெடுமொழி நிறைமொழி வச்சுக்கலாம். அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி. அந்த வகையில் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எந்த வள்ளுவத்தை எடுத்து இங்கே கூறினீர்களோ, எந்த வள்ளுவத்தின் ஆசானை நீங்கள் போற்றுகிறீர்களோ, அவரிடம் அடியேன் பயின்றவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் அவருடைய மாணவன் என்பதில் பெருமை அடைகிறேன். இங்கே ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சுட்டிக்காட்டி நிறைவு செய்து விடுகிறேன். முதலாண்டு முதுகலை வகுப்பில் படிக்கிறேன். என்னுடைய பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் வந்து பாடம் எடுக்கிறார் தொல்காப்பியம். என்னிடம் எல்லோரும் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் அவர்களுக்கு யார் தொல்காப்பியன் என்று பெயர் வைப்பீர்கள் என்று கேட்டார். அடியேன் கையை தூக்கினேன். மற்ற அந்த மாணவர்களுக்கு நான் மட்டும் தூக்கினேன். அதே மாதிரி
1978 எண்பத்தி ஓராம் ஆண்டில் பிறந்த என் மகன் முதல் மகனுக்கு தொல்காப்பியன் என பெயர் வைத்தேன். அதற்கு காரணம் என் ஆசிரியர் மீது வாசப மாணிக்கனார் மூதறிஞர் வாசபார் மீது யான் கொண்ட பற்று என்ற காரணம் என்று கூறி இன்னும் மிகச்சிறந்த கட்டுரை, மிக அருமையான கட்டுரை. இந்த கட்டுரை நன்கு திறனாய்வு செய்து வழங்கிய மாணவருக்கும் அந்த மருத்துவருக்கும் அதை மேல் திறனாய்வு செய்த மருத்துவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அவர்கள் இரண்டு மருத்துவர்களுடைய பேச்சுக்களை பற்றிய கருத்துக்கள் அல்லது கேள்வி பதில்கள் அப்படி சார்ந்த நான் பொன்னியின் செல்வன் பேசுறேங்க. ஒரே ஒரு கேள்வி, அவர் வந்து உடலுக்கு தேவை பயிற்சி, அறிவுக்கு தேவை ஆட்சி, அறிவுக்கு ஆட்சி வேண்டும் சொன்னாரு. இது ஐயாவோட சொல்லுங்களா, அந்த நூல் இருக்குங்களா? அது நம்ம கார்த்திகேயிட்ட கேட்கலாம். அறிவுக்கு தேவை ஆட்சி, உடலுக்கு தேவை பயிற்சின்னு ஒரு இடையில சொன்னாரு, அதை பத்தி கேட்கலாம். அது அவரோட கருத்துங்களா நூல்ல இருந்து கேக்குதுங்க ஐயா? ஐயா அவருடைய நூல்லயே இருக்குதுங்க ஐயா. சரிங்களா? சரிங்க சரிங்க, நான் வாசிக்கும் போது கிடைக்கல. நன்றிங்க, நன்றி நன்றி. இருக்குதுங்க ஐயா, அந்த அதாவது இருக்குதுங்க ஐயா, அதுல இருக்குங்க. ஆனா அதே ஒரு ஒரு சொல்லா வரலீங்க ஐயா. நான் அந்த எடுத்து அந்த இடத்துல அப்படி ஒரு இதுகை முனையா போட்டிருந்தேன் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. நீங்க நீங்க சொன்னதுதான் இல்லையா? ஓகே, அதாவது அது ரெண்டு ஒன்னு தவிர்த்து நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, நான் ஐயா சொன்னதுதான். நான் வந்து ரெண்டே ஒரு ரெண்டு இதை ரெண்டையும் அந்த ரெண்டையும் சேர்த்துட்டேங்க ஐயா. நல்லது நல்லது, சிறப்பா இருந்தது, எங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. அதனால தான் தெரிஞ்ச, உடலுக்கு தேவை பயிற்சி, அறிவுக்கு தேவை ஆட்சிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு சொல்லுடைய அருமையா இருந்தது. அதனால தான் நன்றிங்க, நன்றி, மிக நன்றி. சொல்லும் பொழுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி ரீஹாபிலிடேஷன் வள்ளுவம் மூன்றையும் இணைத்து சொன்னாங்க. நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரா இருந்துட்டு இருக்கிறேன். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து இன் வாட் வே இட் வில் ஹெல்ப் த சில்ட்ரன் ஸ்பெஷல் நீட்ஸ் டு இம்ப்ரூவ் த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப முதல்ல இதை கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லணும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா விளக்கமா சொல்ல வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு அக்கறை எப்படி? ஏனென்றால் இப்ப வந்து அந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு நம்ம கருதுறோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறப்பு செயல்பாடு இருக்கும், அந்த சிறப்பு செயல்பாடை கண்டறிகிறது தான் பெரிய சேலஞ்ச். அந்த குழந்தைக்கு வந்து எந்த துறையில எந்த அறிவாட்சியில அவங்க சிறந்திருக்குன்னு பார்க்கணும். அது வந்து இப்போ ஒரு பெற்றோர்களும் உங்களை மாதிரி ஆர்வலர்களும் ஆசிரியர்களும் கண்டறியணும். கண்டறிஞ்சு அந்த குவிப்பாற்றலை நரம்பு, அந்த நரம்பு மண்டலத்தின் குவிப்பாற்றலை பிளாஸ்டிசிட்டி எலாஸ்டிசிட்டி ரீவேரிங் மூலமாக அதை பயிற்சி செய்ய செய்ய மற்ற நரம்புகள் மற்ற இயக்கங்கள் எல்லாம் அதன் பால் அது அசோசியேட்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கான உதவிகரமாக துணையாகவும் காலப்போக்கில் அமையும். எவ்வளோ பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு சில பேர் மற்ற அறிவாட்சியாக ஆனால் மிருதங்கம் வாசிச்சானா பிரமாதம் வாசிப்பேன், அது எதுவுமே தெரியாது. நான் பார்த்துருக்கேன் சில பேர், சில பேர் வந்து அந்த நீச்சல், நம்ம என்ன அறிவாட்சி அப்படின்னாலே ஒரு நீட் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு, அங்கே தான் தப்பு பண்ணுறேன். அவங்களுக்கான அறிவுக்கூறு என்ன இருக்கு, அது அறிவுக்கூறு என்ன வேணா இருக்கலாம். அவங்க வீட்டை சுத்தம் பண்றது கூட, ஒழுங்காக தன் வீட்டை சுத்தம் செய்வது கூட ஒரு அறிவு வகைப்பட்ட செயல் தான். நம்ம வந்து ஒரு அறிவுங்கிறத வந்து நம்மளே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு எல்லாரும் இடத்துல வர நினைக்கிறதுங்கிறது தேவையான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு பல சிந்தனைகள். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இது பண்ணணும், சாரி ஐயா இருக்கிறோம் இன்கம் டேக்ஸ் சொல்லிடுறேன். அதனால பல இருக்கிறப்ப பல பல சிந்தனைகள் ஆப்ரேஷன் இருக்கு இன்னைக்கு பேசணும்னு. ஆனா அதனால வந்து எனக்கு ஒருமித்த சிந்தனைகள் குறைவுதான். ஆனா இந்த நம்ம அறிவு குறைபாடுன்னு நம்ம சொல்றவங்களுக்கு ஒருமித்த சிந்தனைக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். அவங்களுக்கு மற்றது கவலை இல்லை, அவங்களுக்கு இதை மட்டும்தான் சிந்தனை இருக்கும், மற்ற நரம்புகள்லாம் அதை நோக்கி பயணிச்சு அது துணை புரியா இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நான் நியூரோ சர்ஜன், எம்சி நியூரோ சர்ஜன் படிச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு நியூரோ சர்ஜரி ஸ்பைன் பிரெயின் தான் தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் வந்து இசிஜியை காமிச்சா எனக்கு தெரியாது, உடனே வந்து நீங்க வந்து என்னை வந்து மருத்துவரே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா என்ன அது அடிப்படை இருந்தாலும் நான் வந்து மறந்துட்டேன், எனக்கு வந்து அது முற்றிலும் என்னுடைய வழக்கத்துல இல்லை, இதுல இல்லை. அதனால எனக்கு அதை அப்படி பயிற்சி முன்னாடி இருந்தது மறந்துட்டேன். ஆனா அதை வைத்துக்கொண்டு நான் மருத்துவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் நியூரோ சர்ஜரியில என்னுடைய அறிவு, என்னுடைய மொத்த மருத்துவ அறிவு அங்கே மட்டும் குவிச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு படிக்கிறப்ப அண்டர் கிராஜுவேட்ல யூ ஷுட் நோ
சம்திங் அபவுட் எவ்ரி திங், போஸ்ட் கிராஜுவேட் எவ்ரி திங் அபவுட் சம்திங் அப்படிமா. இதுதான் வந்து பயிற்சியோட விஷயம். அப்படி நம்ம வந்து இப்ப வந்து எனக்கு தெரியாது இப்ப எத்தனை பேர்த்த காணாட்சியான வரிசையா கேட்டா சொல்ல முடியும்னு தெரியாது. உன்னாது படிக்கிற பிள்ளை சொல்லும் இப்ப வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால அந்த அறிவு ஆட்சிகளை அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறப்ப அந்த குழந்தைகள் நம்மளுக்கு என்ன ஒரு சோசியல் சேலஞ்ச் அப்படின்னா, நீங்க சொல்ற குழந்தைகளுடைய ஆற்றலை சரியான முறையில் கண்டெடுக்க வேண்டும். அதுக்கு சமூகமும் அந்த என் குழந்தை வந்து ஓரளவுக்கு நீங்க சொல்ற நம்ம சரியான குழந்தை நம் குழந்தை, ஆனா அத்தைய குழந்தை சமூகத்தின் குழந்தை, நம்ம அனைவருக்கும் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்தது ஐயா அஷப் ஐயா கை வச்சிருக்காங்க. ஐயா வாங்க. ஐயா வணக்கம். எனக்கு இப்ப இதுல 12 அதிகாரங்கள் இருக்கு இந்த நூல்ல. 11வது அதிகாரத்தை பத்தி நான் பேசணும்னு யாரோ ஒருத்தர் சொன்னனால நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடைசியில் இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. நூலையும் ஒரு வாட்டி கையிலே வச்சுக்கிட்டு பாக்குறதுல நல்ல ஒரு வாய்ப்பு. புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான நூல் இது. இந்த மொழி அப்படி ரெண்டு பேச்சாலும் நல்லா பேசினாங்க. ஒரு ஒரு விஷயத்த இப்ப நான் இதே தலைப்பை பற்றி பேசணும்னா வேற நோக்கத்துல பார்த்துருப்பேன். ஒரு குரல் அதை தொட்டாரு, ஆனா அதை பத்தி விளக்கல. அந்த ஒரு முக்கியமான எந்த ஒரு திருக்குறள் நூலை வாங்கினாலும் உரையை வாங்கினா ரெண்டு குரட்பாக்களை நான் பார்ப்பது வழக்கம். அதை வச்சு நான் வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஒண்ணு வந்து திருக்குறள்ல வர 3வது குரல் மலர்மிசை இயகினான், இன்னொன்று 840 கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் தன்றோர் குழாத்து பேதை புகழ். இது பரிமேலரோட தாக்கம். பள்ளியுள் வைத்தற்றால் உள் இருக்கு. இது படுக்கை, பள்ளி என்பதை படுக்கை என்ற எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான கருத்தாகும். இது ஏன்னு தெரியல. பள்ளியுள் பள்ளி என்பத அப்படின்னா ஒரு ஒரு சாங்சுரி, ஒரு சேக்ரட் பிளேஸ். பள்ளி என்பது அந்த காலத்துல பௌத்த சமண மடங்களுக்கு அந்த இடங்களுக்கு பேர். பள்ளியுள் வைத்தற்றால் இப்ப பள்ளிவாசலுக்கு சொல்றோம் நம்ம. கேரளாவில் போனீங்கன்னா பள்ளி அப்படின்றது சர்ச்சுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா பள்ளி என்ற சொல்லு வந்து இந்து சமயம் மறுநிலைமைக்கு வந்த பிறகு ரிவைவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பள்ளி என்ற சொல்லை யாரும் தொடவில்லை. இட் வாஸ் தேர் ஃபார் த டேக்கிங். ஸோ முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் டுக் இட். பள்ளி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு போத் மாஸ்க் அண்ட் சர்ச். அப்போ ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல கால் கழுகாம போறது தான் பள்ளி உள் அப்படிங்கும்போது அதுதான் சரியான பொருள் என்பது உங்களுக்கு குரல் திறன் பல உரையாசிரியர்கள் கரெக்டா சொல்றாங்க. ஆனா எல்லோருமே இந்த பள்ளி மே அந்த படுக்கைக்கு மேல் அப்படின்னு சொல்றாங்க. அது பரிமேலாளர்களோட தாக்கம். இதுக்கு கபிலர் அந்த நம்ம இன்னார்பில் பாத்தீங்கன்னா அவிந்த சான்றோருள் பேதல் புகழ் இன்னா, புகழ் இன்னா இன்னா 40. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த ஒரு பொதுவான கருத்து எல்லா கலாச்சாரத்திலையும் உண்டு. குலிஸ்தான்ல சயித் சைதி பர்ஷியா அவர் சொல்றாரு, ஒரு பேதை புகழ் வந்து ஒரு நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் டேங்க்ல நாய் உழுற மாதிரி. நாலடியாரும் அந்த நாயை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க ஆளுங்க. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள ஜீவி, ஆனா நாய்க்கு இப்படி ஒரு ஒரு டேக்கும் இருக்குது. நாலடியார் வந்து கல்லா ஒருவன் நல்லறிவாளர் இடத்தில் நாய் இருந்தற்றே, நாய் உட்கார்ந்துருக்க வரைக்கும் அது ஒண்ணு பேசாம குறைக்காம இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ற நாய் அப்படிங்கிற அந்த மாதிரி. பள்ளியுள் வைத்தற்றால் அப்படிங்கும்போது உள்ள அந்த நேரம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு படுக்கை மேல் கால் வைத்தற்றால் படுக்கை எத்தனை பேர் நம்ம கால் கழுகிட்டா படுக்க தூங்குறோம். 90% ஆஃப் த பீப்புள் டோன்ட் வாஷ் தேர் லெக்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட். வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா கால் கழுவாங்க ஒழிய. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த பள்ளியுள் அது ஏன் இப்படி மாத்தி சொல்றாங்கன்னு தெரியல, பட் இது ஒன்றுதான். மற்றபடி நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். செயற்கரியர் செய்வார் பெரியர், செயற்கரியர் செய்வார் சரியா மாத்திச்சுன்னா அவங்க செய்ய முடியாது. அந்த ஊர் அந்த குரல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொதுப்பட கூறப்பட்ட ஒரு குரல். ஆனா வைக்கப்பட்ட இடம் 3வது அதிகாரம். அது வந்து எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் பொருந்த எல்லா அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்பட கூற வேண்டிய விஷயத்துல ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டியை பத்தி சொல்லுவாரு. வள்ளுவர் மன்னரையோ இல்லை பார்ப்பனரை பற்றியோ ஒரு குரல் வரும். ஆனா அதே சமயத்துல குறிப்பிட்ட சமூக குறிப்பிட்ட வகுப்பினருக்கு கூறப்பட்ட அதிகாரத்தில் பொதுப்பட கூறிய
புரட்பாக்களும் இருக்கும். அதுக்கு நல்ல பொருத்தமான உதாரணம் இது, செயற்கரிய செய்ய செய்கிற அந்த அந்த சிறிய செயற்கரிய செயலாதாருங்கிற குரல். இந்த ரெண்டு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அருமையான, அடுத்த வாரம் யார் பேசலாம்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு முந்திர நாள் பகிர்வுலாம் யாரும் தெரியாது. முகத்தை பார்த்த பிறகு புது புது இன்று டாக்டர்கள் தினம், வாழ்க வளர்க. அடுத்த முறை யார் என்று தெரியவில்லை, ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, ரெண்டு விஷயம் நான் வந்து தப்ப சொல்லிக்கிறேன். ஐயா வந்து அந்த கால் பகரவின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற பயன்படுத்துறாங்க. பகரவி ஒட்ட கால் கலாக்களை வந்து பகரவி அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துறாங்க. அதுக்கு அதுக்கு பொருள் எனக்கு தெரியலை. யாராவது தெரிஞ்ச அறிஞர்கள் சொன்னா மகிழ்ச்சியா இருப்பேன். பகரவி பகரவி பகரவின்னு சொன்ன அது ஐயா, அது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இடக்க நடக்கம் சொன்னால அவையல் கிளவியும் மறைத்தன கிழக்கும் தொல்காப்பியத்தில் ஒரு வரி அடி வரும் மூப்பாவல் பகர கிளவியின் பகரவி என்பது இப்பு பிளஸ் பி கூட்டிங்க, அதே தான். சொல்ல நேரடியா சொல்லக்கூடாது, இப்ப புரிஞ்சு போச்சா? புரிஞ்சது. காலை மறியது ஒராள் தொல்காப்பியர், அதாவது அவையல் கிளவி மறைத்தனர் கிடைத்தல் எதாவது நேரடியா சொல்ல முடியாது சொல்லிங்க. அது மாதிரி மறைத்து சொல்வதை மறைத்து சொல்லுங்கள் சொல்வார், அதுதான் பகர கிளவி. பவ்வின்னு நன்னூலார் பவ்வின்னு. அடுத்தது வந்து மாணிக்கனார் தன்னுடைய முதல் பையனுக்கும் உங்களுக்கு சொல்லல, தன்னுடைய முதல் மகனுக்கும் தொல்காப்பியர் பேர் வச்சிருக்காரு. ஆமா, மாணிக்கனாருடைய முதல் மகனுக்கு தொல்காப்பியன் பேர், என்னுடைய முதல் மகனுக்கு தொல்காப்பியன் தான் பேர். அடுத்தது இந்த நாய் பத்தி ஐயா சொன்னாங்க. நம்ம மட்டும் இல்ல, திருவாசகத்துல கடைப்பட்ட நாயேனேன்னு, திருவாசகத்துல முழுக்க முழுக்க நாயை எழுந்த நாயேனேங்கிறாங்க. இல்ல, அதே நாயை உயர்த்தி சொல்ற இடமும் உண்டு. யானை அணையவர் நண்புரி, நாய் அணையா தேன்மை கிழி கொள்ள உண்டு, யானை அறிந்தறிந்தும் பாகனையை கொள்ளும் சொல்லியது. இதுல நான் வந்து மூவா நூல் மூலமாக படித்ததை வைத்து, நான் மூவா மூ வரதாசன் நூலை வைத்து சொல்றது, ஏன் நாயை பத்தி இழிவா சொல்றாங்கன்னு படித்ததா ஞாபகம். ஒண்ணு வந்து, பிறர் பொருட்டு தன்னினத்தை தானே பயக்க பகைக்கும் நாய், மத்த விலங்கு பகை தன் பிறர் பொருட்டு தன் இனத்தையே பகைக்குமா நாய், ஒண்ணு. ரெண்டாவது, தான் உமிழ்ந்த வாந்தியே தானே அந்த உணவை சாப்பிடும் நாய். மூன்றாவது வந்து, புணரும் போது எதை பத்தி கவலைப்படாம புணருமா, ரோட்ல இல்ல எல்லாத்துலயுமே. இதனாலதான் அப்படின்னு மூவா மூவாவோட ஏதோ ஒரு நூல்ல படித்ததாக ஞாபகம் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக ஐயா, திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்கள், வாங்க ஐயா. மெய்ப்பாட்டியல்ல பிறவு முழவே அக்களை பிறப்பே என்று சொல்லியிருக்காரு. அது என்ன என்பதை அடுத்த முறை நான் அவர்கிட்ட நேரடியா பேசிக்கிறேங்க. இது சான்றோர் இருக்கிற அவையில விடை தெரிஞ்சா உடனடியா சொல்றேன். மிக மிக சிறப்பான மருத்துவர் ஐயா, இரண்டு பேருடைய உரையும் மிக சிறப்பான உரைங்க. அதுல நான் கொஞ்சம் தாமதமா வந்தேன். ஔவையாருடைய பாடல்ல வந்து கொஞ்சம் அந்த கருத்துல வந்து ஔவையார் சொல்றாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அறிவு பிறப்பு அப்படிங்கிற அந்த உரைக்கு தொடர்பாக ஔவையார் சொல்றது, நம்ம வந்து அறிவார்ந்தவர்களை சேர்ந்து இருக்கணும், சார்ந்து ஒழுகணும். சைவ சித்தாந்தம் கூட சார்ந்ததன் வண்ணம் மாதல்னு சைவ சித்தாந்தம் கூட சொல்லுதுங்க. அதுல வந்து அம்மா சொல்றாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே அப்படிங்கிற அந்த ஒரு பாடலும், அதே போல நல்லாரை காண்பதும் நன்றே. அதுக்கு குரல் குடும்பம் இந்த நிகழ்ச்சியே சான்றாக இருக்கிறதுங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு அமைந்த இந்த நிகழ்ச்சி மிக தொடர்ந்து மெருகு அருமையாக அறிவார்ந்த உரையாக இருக்கிறது. நன்றிங்க மருத்துவர்கள் இருவருக்கும், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிம்மா, ரொம்ப நன்றி, மிகச்சிறப்பு. நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோங்கிறத நீங்க உங்களுடைய வார்த்தைகளால சொல்லியிருக்கீங்க, மிக மகிழ்ச்சி. சுப திருப்பதி ஐயா, அது பிரெயின் ஜீன் பத்தி சொன்னாங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது. மனப்பாடத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எங்க பேராசிரியர் துறைத்தலைவர் சோனா கந்தசாமி ஐயா சொல்லுவாங்க, பத்மநாபன் ஐயாவுக்கு தெரியும், அவங்க வந்து அப்படியே கொட்டுவாங்க நிறைய வந்து. ஐயா பேராசிரியர், என்னுடைய பேராசிரியர் அம்மா. ஆமா, நன்றிங்க, நீங்களும் நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. வினையும் நீங்க விளங்கி அறிவின், அது ரொம்ப அருமையா சொன்னீங்க, நல்லா இருந்ததுங்க. தொல்காப்பியர் சொல்றாரு, ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவது அவற்றொன்னாவே, இந்த அறிவு பற்றி சொல்ற 6 அறிவு பத்தி அதெல்லாம் ஒப்பு நோக்கி, இது வந்து ஒரு அருமையான, இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கய்யா.
இந்த உரை நிகழ்வு எல்லாருமே கேட்கணும். மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடையுதுங்க இந்த உரையெல்லாம் கேக்குறப்ப. எதுக்காக வந்து அவர் பிறவு மூலமே அக்களை பிறப்பே போட்டது நான் சொல்றேன்னாலே இப்ப நேரம் இல்லாததுனால அடுத்த முறை கூட பேசிக்கலாம். வாய்ப்பு ஒரு நிமிஷம் சொல்றாரு நினைக்கிறேன். மனிதனை ஒத்த நிலையுடைய சில, அதாவது இந்த சில விலங்குகள் வந்து அந்த நிலைமைக்கு அந்த ஆறு அறிவு கிட்ட வருது. அதை பிறவும், அதுதான் அந்த பிறர்னு சொல்ல பிறவும் உலவே அக்கறை பிறப்பேன்றார். அதனால வந்து அந்த வகையில வந்து சில இதெல்லாம் வந்து சில விலங்கினங்கள், அதாவது ஐந்து அறிவுக்கு மேற்பட்ட நிலையில் சில விலங்கினங்கள் இயல்கின்றன. அதை ஒரு கால் தொல்காப்பியர் மறைமுகமாக சுற்றிருப்பார். ஏன்னா வந்து நம்ம நன்னூரார் சொல்லும் போது மக்கள் தேவர் நரகர் உயர்த்தினை மற்ற உயிர் இல்லவும் இல்லவும் அக்ரினிட்டர் அங்க மக்கள் மக்களை முதல்ல சொல்லிட்டு தேவர் நரகர் சொன்னாரு. இந்த தேவர் நரகரை தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை. காரணம், தேவர் நரகரை நாம் பார்க்கவில்லை. தொல்காப்பியர் தாம் பார்த்தவற்றை மட்டுமே குறிப்பிட்டார். தொல்காப்பியர் பார்வையில் மனிதனுக்கு ஒப்ப சில விலங்கினங்கள் பட்டிருக்கலாம் கண்ணில். அதனால பிறவும் உழைவாக்கணும். அது இந்த விலங்கினங்கள் மாண்டு போயிருக்கலாம். டைனோசர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது சில விலங்கினங்கள்லாம் அந்த மனிதனுக்கு ஒப்பவே, ஆனா அந்த நிலையை அடையல, ஆறாவது அறிவு அடையல. அதனால இந்த அக்கிளை பிறப்பேன்ட்டார். இன்னும் நம்ம பின்னால் விளக்கலாம். விலங்குகள் மனித நிலைக்கு வருதோ இல்லையோ, மனிதர்கள் பலர் விலங்கு நிலைக்கே அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தேகம். ஒரு ஊகம் தான் உங்களுடையது. நமக்கு வந்து மற்ற இது மாதிரி எடுத்துக்காட்டா சொல்ல முடியாது. யானையோ கிளியோ நாயோ இதுல மனிதர்களுக்கு விலகினால அதை வந்து ஆறு அறிவு இதுல சேர்த்திருப்பாரு. இது ஒரு ஊகத்துலதான் நம்ம அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க. இந்த இரண்டாவது அடிக்கு அந்த நூற்பாவது இரண்டாவது அடி இன்னும் ஆராயத்தக்கது. மிக்க நன்றி ஐயா. ஐயா ஐயா, தொல்காப்பிய நூற்பா இன்னொன்னு கூட அதை ஒப்பு நோக்கலாங்க. காட்டலாக பொருள்னு ஒண்ணு சொல்லுவாரு. அதான் காட்டலாக பொருள் அல்லது காட்டலாக பொருள்னு ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு. ஒப்பும் உருவும் அறிவு, அதாவது இதெல்லாம் வந்து இப்ப அறிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதை வந்து நம்ம அதை வந்து உணர முடியுது இல்லையா. அதை வந்து காட்டலாக பொருள்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. மிக சிறப்பா சொல்லுவாருங்க. அதே மாதிரி மெய்ப்பாட்டியல கடைசி நூற்பாவில சொல்லுவாரு, கண்ணினும் உணரும் உணர்வுடைய மாந்தர் கல்லது அப்படின்னு சொல்லுவாரு. மிக அருமையாமா, அந்த அதையும் இதோட ஒப்பு நோக்கலாங்க. மிக சிறப்பான இருந்ததுங்க ஐயா. மன்னிக்கணும், இந்த பிறவும் உழவோ தொல்காப்பியர் சொல்றது கன்னட நாடகம் நான் பாத்துருக்கிறேன். கைட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டி நாய்கள் சிக்னலை பார்த்து தெரிஞ்சுக்குது தன்னுடைய மாஸ்டர் வந்து. அந்த அளவுக்கு மனிதர்கள் செயல்பாட்டுக்கு இணையாக அங்கு சில நாய்கள் பணிபுரிகின்றன. தொல்காப்பியர் உள்ளுக்குள் வைக்க சொல்லியிருக்கலாம். ஆமா, நன்றி. வாங்க வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அது என்ன சொல்றது, ஓப்ப தலை கூடி உள்ள புரிதல்கள் அந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒரு ஒரு உணர்வு தோன்றுது. நம்மெல்லாம் இடத்தால பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும், நேரத்தால பல்வேறு நேர இதுல இருந்தாலும், நம்மள ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பத்தி சிந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒண்ணு, ரெண்டு பேரும் ரெண்டு விதமான பார்வை வச்சாங்க. அது தம்பி கார்த்தி சொல்லும் போது அந்த நூல்ல இருந்து அது எப்படி என்ன சொல்ல வர்றாரு, அந்த ஜூஸை அது அப்படியே கொடுத்தாங்க அவர். அதே மாதிரி மருத்துவர் திருப்பதி என்ன பண்ணாரு, அவரு வந்து அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போலாம், அதை இன்னைக்கு கான்டெம்பரரி செட்டிங்ஸ்ல எப்படி பார்க்கலாம், இளைஞர்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தாங்க. அப்புறம் உரையாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் எனக்கு ரெண்டு ஒரு இது விஷயம் என்னன்னா, மனிதன் உறப்பால இவ்வளவுதான் அப்படின்னு யாரும் முடிவு கட்டிடவே முடியாது. இந்த செயற்கரியை செய்வர் பெரியர் வந்து அவர் அஷப் சொன்னார், எப்பயும் அந்த கான்டெக்சுவல் மீனிங் இருக்குது. ஒரே சொல்லுக்கு ஒரே ஆக்டில் ஒரே சட்டத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பொருள் வரும். அதே மாதிரி பல்வேறு சட்டங்களில் ஒரே பொருளுக்கு பல்வேறு பொருள் வரும், ஒரே மாதிரி பொருள் வரும், இப்படி மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ இந்த பெயர் பெரியர் அப்படிங்கிறது வாழறிவு நிலையை எட்டிய நீத்தார். அதான் மனிதனுடைய எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் உச்சம் போய் எங்க தொட முடியும்னா, ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு 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 ஆளுமையோட நான் வந்து கரூர்ல சித்தர் அறிவன் சொல்றாங்க இல்லையா, அந்த அறிவன் நிலையில இருந்தவரோட நான் ஒரு ஐந்து ஆண்டுகள் பழகியிருக்கேன். எனக்கு அது ஒரு உணர்த்தி இருக்கார். அது வந்து அந்த அனுபவத்தால் தான் உணர்மையுடைய
நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம அறிவு அதுக்கு போய் பார்க்க முடியாது. ஆனா அறிவு நிலையில மேல மேல மேலன்னு போயிட்டு கால தேச வர்த்தமானங்களை கடந்தவர்கள், அவங்களுக்கு காலமும் கிடையாது நேரமும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகமே தெரியும், அது வந்து ஒரு தனி நிலை. இந்த நிலையை எட்டியவர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருப்பார்கள். ஆனால் அந்த நிலைக்கு எல்லாரும் போக முடியுமானா? முடியும். ஆனா என்னன்னா சரியான வழியில போகணும். இப்ப இதே நம்ம மீட்டிங்னு போடுறோம், எத்தனை பேர் வராங்க? யாரு வரணும்னு தோணுதோ அவங்க வராங்க. அப்புறம் வந்தவங்க அதை முயற்சி பண்றாங்க, மீண்டும் படிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள போய் ஆழமாய் போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாராலையும் எல்லாமே முடியும்னா கூட அது என்ன சொல்றாங்க பாருங்க, ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, ஓகூழால் தோன்றும் மடி. அதனால வந்து நம்ம அது சரி என்னத்தை போய் கேட்டு என்னத்தை இது பண்ண போறோம், அதுதான் மடியன்னு பேரு. அந்த நிலைக்கு போ ஐயாவே வந்து பல 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 நிலையை சொல்றாரு, மடியனா இருப்பாங்க அவன் ஒன்னொன்னா சொல்லிட்டு இந்த அறிவு நிலைக்கு போக முடியும். அந்த அறிவு நிலைக்கு போகதும் போகாதும் நம்ம கையில தான் இருக்கு, தீதும் நன்றும் பிறருதான் வாரம். அதனால அது ஒண்ணு. இந்த பள்ளியை பத்தி நிறைய டிஸ்கஷன் நடந்தது. பள்ளி அறைன்னு கோயில்ல கூட நான் பார்த்துருக்கோம், அது வந்து பள்ளி அறைன்னா அங்க பள்ளி இருப்பதால் அது பள்ளி அறை. இந்த பள்ளிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒண்ணு படுக்கை, இன்னொன்னு வந்து பயிலும் இடம், ரெண்டுக்கும் ஒரே இதுதான் அந்த பொருள். அது அதுக்கு பேர் வந்து உரை கிளைன்னு சொல்லுவாங்க. அது சொல்றதும் சரி, இது சொல்றதும் சரி. ஏன்னா பரிமேகர் கோயில்ல இருந்தார், டெய்லி பள்ளி அறையில வந்து பெருமாளை கொண்டு போய் படுக்க வைக்கிறத பார்த்துருப்பாரு. அது பள்ளி அறைன்னு சொல்லிட்டு அவரு அப்படி எழுதுறாரு. அந்த இதுல போகும்போது நம்ம போனோம்ப்பா, அவர் ஐயர் இருக்காரு, அவர் ஐயங்கா இருக்காரு, இந்த கோயில் உள்ள நுழையிறாரு, அந்த பள்ளி அறைக்குள்ள சுவாமியை தூக்கிட்டு போறாரு, ஒரு போய் வைக்கலாமா, அதை பார்த்து அவர் எழுதிருக்கலாம். அதனால வந்து தப்பா எழுதிட்டாருன்னு நம்ம சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பேர் வந்து சாமி தியாகராஜன் சொல்றாரு, இது உரை கிளை, இதுவும் சரி அதுவும் சரி, அவங்கவுங்களுக்கு இருக்கிறத ஏற்புடையதை எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம சொல்ல வச்சு நம்ம சண்டை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ரெண்டாவது பாயிண்ட். அது அடுத்தது இது நம்ம கையில இருக்குது, நம்ம படிச்சுக்கலாம். இங்க யூடியூப்ல போட போறாங்க, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம்னா ஒருபோதும் நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து இது உட்காந்து அந்த லைவா கேட்கறது, பின்னால இருக்கிறது, அந்த அந்த ஃபோக்கஸ்டா இருந்தாதான், இந்த ஃபோக்கஸ்டா இருந்தாதான் நம்மளால வந்து இது உள்ள போய் உட்காடுறது. என்னுடைய ஆசிரியர் சொன்னதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் ஜெகராஜன், எனக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சுமாராக தெரியுதுன்னா எட்டாவதுல என் ஜெகராஜன் ஆசிரியர் போட்ட பிச்சை அது. அவர் வந்து எல்லா பாடமும் சிறப்பாக எடுத்தவரும் ஆங்கில பாடம் சிறப்பாக நடத்த முடியாது, ஏன்னா அவரு படித்த படிப்பு அப்படியாது, ரொம்ப சிறப்பாக எடுத்தவர். அவர் என்னன்னா அவர் காலத்துல புஸ்தமே இல்லை, திருக்குறள் புஸ்தகம். எங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ல 30-35 கிலோமீட்டர்ல ஆத்தூர் இருக்குது, அங்க போய் ஒருத்தர் நூல் வாங்கி கையில உட்காந்து எழுதி கொண்டு வந்து வச்சிருந்தா நோட்டை வச்சிருந்தார். அவர் 90 வயதுக்கு மேல நானும் பிள்ளைங்கள்லாம் கூட்டு போய் அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு போறப்ப, அந்த ராஜேந்திரா தானப்பா அந்த காலத்துல நாங்கெல்லாம் திருக்குறள் போடணும் இங்க கிடையாது யார்ட்டையும், சுத்த வட்டத்துல யார்ட்டையும் கிடையாது, நான் ஆத்தூர்ல போய் உட்காந்து எழுதிட்டு வந்தப்பா, இதாப்பா நான் எழுதுன நோட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சார், என்கிட்ட காமிச்சார். அப்ப அந்த எழுதும் போது எப்படி போய் அவர் உள்ள போய் உட்காரும். அதனால வந்து இது இது வந்து முயற்சி தான், சூழ்நிலை தான், சூழ்நிலை தான், முயற்சி தான். அந்த முயற்சி இருந்தால் உயர்வு வழிய மற்றபடி பிறக்கும் போதே நான் அப்படி குதிச்சு வந்தேன் அப்படின்னு எல்லாம் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. அது அதே மாதிரி இந்த இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்ட குடிமை பண்ணி எழுதிட்டா நம்ம தான் உலகத்திலே பெரிய அறிவுஜீவின்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்களும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன், எப்போ உள்ள வரத்துக்கு தான் என்ட்ரி டிக்கெட்டு, இதுக்கு மேலே ஒன்று நீ வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஐஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எம்ஐடியில் படிச்சுட்டு வந்தவோ ஒருத்தர் வந்து ஐஆர்எஸ்ல ஜாயின் பண்ணிருக்காப்ல, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல டிகிரி முடிச்சு ஒரு பையன் வந்து ஜாயின் இருக்காப்ல. எப்போ இது ஒரு சின்ன ஆறு, அது பெரிய ஆறு, ரெண்டு ஆறு ஒன்றா வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே அவன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தா இருக்குது, பெருமைக்கும் என்னை திறமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கை, நீ வந்து ப்ரூவ் யோசல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்திலையுமே நான் கூப்பிட்டு சொன்னேன் நான். அதனால வந்து இந்த அறிவுங்கிறது வந்து ஒரு நிலையை வந்து இன்னைக்கு இருக்கிறது அது அப்படியே தான் இருக்குன்னு எல்லாம் கிடையாது. அறிவோட முயற்சி சேர்ந்ததுன்னா கண்டிப்பா பெரிய உயர்ச்சி இருக்குது, உயர்வு இருக்குது. அதுதான் நீங்க ரெண்டு பேர்த்துடைய உரையும் சொல்லிச்சு, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நிகழ்வின் இறுதி நிகழ்ச்சி இறுதி பகுதியாக செல்வா அவர்கள் நன்றி உரையை நல்வார்கள். நவீன்தோறும் நூல்நயம் அமைப்பின் நிகழ்வு 58 சிறப்பு தொடர் 7வது தொடர். பேராசிரியர் வா சுபமாணிக்கனாரின் 6வது அறிவிப்பு 6வது அத்தியாயமான அறிவு பிறப்பை பற்றி இன்று நயவுரை நல்கிய குழந்தை நல மருத்துவர் திரு கார்த்தி அவர்கள் மிகவும் அருமையாக இந்த உரையை நிகழ்த்தினார். ஒரு நிமிடம் கூட ஒரு அதாவது வீணாக போகாத இந்த நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது. எல்லோரும் இதில் அருமையாக பங்கேற்று இந்த நயவுரையை வந்து ரசித்தமைக்கு மிகவும் நன்றி. கார்த்திக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய அதாவது ஒரு பஞ்ச் பாயிண்ட், அதாவது முதல் அத்தியாயம் செயலே,
இரண்டாவது நெஞ்ச தூய்மையே, அடுத்தது பொருள் ஈட்டல் நெறி, அறத்தான் ஒருவதே இன்பம், ஈகை, முயற்சி வினை என ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பற்றிய பஞ்சு பாயிண்ட் சொல்லி அதை விளக்கி அமைக்க மிகவும் நன்றி. பல நடையை, இனிய நடை, இன்னா நடை, மிக அருமை, இயல்பு நடை, அழகு நடை, அதுபோல இசை நடை, வசை நடைன்னு பல விஷயங்களே அவர் சொன்னார். அவர் சுட்டி காட்டி ஒரு 50 குரலுக்கு மேல் சுட்டி காட்டியிருப்பார்கள். பல குரல்கள் தொடாத குரல்களையெல்லாம் சொல்லி எங்களை பெருமைப்படுத்தியதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா கார்த்திகேய அவர்களுக்கு. இதன் பின்னோட்டமாக அமைந்த திரு சுப திருப்பதி, அதாவது அவருடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மிகவும் அருமையா இருந்தது. மருத்துவர்கள் இவ்வளவு தூரம் மிகவும் ஆழமாக இந்த, அதாவது அவர்கள் எப்படி உடலை அனலிட்டிக்கல் ஆய்ந்து ஆய்ந்து பிரித்து பிரித்து பார்த்து ஆராய்ச்சி செய்து தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறோம், அதுபோல இந்த திருக்குறளை அவர்கள் மிகவும் அருமையாக அனலைஸ் செய்து இதை மிகவும் அருமையான பயனுள்ள வகையில் எங்களுக்கெல்லாம் இதை வந்து வழங்கியமைக்கு சுப திருப்பதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தொல்காப்பிய தொண்டன் பத்மநாபன் அவர்களுக்கும், திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், திரு அம்மையார் மீனாட்சி சங்கரன் அவர்களுக்கும், திரு அர்ஷப் ஐயா அவர்களுக்கும், திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்களுக்கும், அம்மையார் திலகவதி அம்மையாருக்கும், திரு கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும், கடைசியில் நிறைவுரை வழங்க திரு சிஆர் அவர்களுக்கும் எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையில், இந்த நிறைவில், இந்த நிகழ்வில் வரவேற்பு அளித்த திரு சக்கரபாணி அவர்களுக்கும், நயவுரையாளர் அறிமுக செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நயவுரையை மிகவும் அருமையாக இருந்த இந்த நயவுரையை மிகவும், அதாவது எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு மிகவும், அதாவது கேட்க என்ன பயன் செய்தோம், தவம் செய்தோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அருமையான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சிஆர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வள்ளுவர் குழு குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசர அமைப்பினருக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். அடுத்த வாரம் எல்லோரும் தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.